கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த கன்வென்ஷனுக்கு நான் இங்கே வந்த பொழுது சில வார்த்தைகள் எனக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அவைகளை வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்திலே திடீரென்று இந்த நிருபங்களில் இருக்கிற சில உபதேசங்களை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். ஆகவே இந்த நிருபங்கள், ரோமர் நிருபம் தொடங்கி யூதாவின் நிருபம் வரைக்கும் ஏராளமான சத்தியங்கள் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். இதிலே ஒரு சில காரியங்களை நமக்கு பிரயோஜனம் உண்டாக ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கொரிந்தியரே என்று கூப்பிட்டு பவுல் எழுதின ரெண்டு நிருபங்கள், அவைகளிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். தயவாய் கவனியுங்கள். இந்த கொரிந்தியருக்கு அவர் சொல்லும் பொழுது முதலாவது ஒரு முக்கியமான விஷயம், கொரிந்தியரே நீங்கள் பிரிவினை அற்றவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கொரிந்தியரே நீங்கள் பிரிவினை அற்றவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஒன்றாம் அதிகாரம், ஒன்று கொரிந்தியர் ஒன்றாம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. சகோதரர்களே, உங்களுக்குள் என்ன இருக்கக்கூடாது? பிரிவினைகள் இருக்கக்கூடாது. அதுக்கு இன்னும் விளக்கம் சொல்றாரு கீழே 11வது வசனத்துல சொல்றாரு, என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. குலோவேயாள் என்கிற ஒரு விசுவாசி, அவர்கள் அப்போஸ்தலன் பவுலுக்கு சொன்னாங்க, ஐயா கொரிந்து சபையில ஒரே வாக்குவாதம் நடக்குது, பிரிவினையா இருக்கு. அப்போ அவர் கடிதம் எழுதும் பொழுது முதல் காரியமே அதான் எழுதுறார், இந்த அம்மா உங்க மத்தியில் உள்ள உங்க பிலீவர் விசுவாசி எனக்கு இப்படி சொன்னாங்க, உங்க சபையில வாக்குவாதம் இருக்கு, பிரிவினை இருக்குன்னு. அப்படி இருக்க கூடாது என்று அன்பாக அவர் மனம் திறந்து ஆலோசனை சொல்லுகிறார். அப்புறம் இன்னும் சொல்றாரு 12வது வசனத்துல, நான் பவுலை சேர்ந்தவன் என்று ஒரு சிலர், இன்னும் சிலர் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறீர்கள், சிலர் நான் கேபாவை அல்லது பேதுருவை சேர்ந்தவன் சொல்றீங்க, சிலர் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் சொல்றீங்க. இப்போ அங்க எத்தனை குரூப் அந்த சபையில? 4 குரூப். ஒரு குரூப் என்ன சொல்லுது? நான் பவுலுக்கு ஆளாக்கும் அப்படிங்குது. இன்னொரு குரூப் அப்பல்லோவுடைய ஆளு. இன்னொரு குரூப் சொல்ல, நான் பேதுருவுடைய ஆளு. என்னன்னு சொல்லுது? நாங்க உங்க கூட எல்லாம் சேர மாட்டோம், நாங்க கிறிஸ்துவினுடைய ஆளு. அல்லேலூயா. நாங்க கிறிஸ்துவினுடைய ஆளுன்னா நாங்க தனியா நிக்க முடியாதுல்ல, எல்லாரும் சேர்ந்து தானே. என்ன அப்ப அதுவும் ஒரு பிரிவினை வைக்க முடியாதுல்ல, எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். அதுதான் இது என்ன பிரச்சனை. அந்த சபையில பவுல் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு, ஊழியம் செய்திருக்காரு, அப்புறம் அப்பல்லோ வந்து ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. இப்படி ஊழியர்கள் மாறி மாறி வரும்போது அந்த பிரிவினை அங்க வந்திருக்கு. இது நம்முடைய சபைகளிலும் சில சபைகள்ல இருக்கிற என்ன, ஒரு ஊழியர் ஊழியம் செய்திருப்பார் 10 வருஷங்கள் 5 வருஷங்கள். அப்ப அவரை ரொம்ப நமக்கு சந்தோஷமா ரொம்ப பிடிச்சு போச்சு. அடுத்த ஊழியர் வந்தார். அப்ப அந்த ஊழியர் வந்த உடனே சில காரியங்கள் அவர் செஞ்ச மாதிரி இவர் செய்யலையே, அந்த எண்ணம் வந்த உடனே ஒரு பிரிவினை உள்ளத்துல வரும். நான் யாருடைய ஆளு? நானு முன்னாள் ஊழியர், டிரான்ஸ்பர் ஆகி போன ஊழியருடைய ஆள். அப்புறம் இன்னும் சில சொல்லுவாங்க, அவரை விட இவர் தான் நல்லா பண்றாரு, அவர் அதை செய்யல இவர் இதை செய்யறாரு, நான் இவருடைய ஆள். அதான் பவுலுக்கு ஒரு செட்டு, அப்பல்லோவுக்கு ஒரு செட்டு. இப்படி வரும்பொழுதே இது சரியல்ல. ஏன்னா சபை வந்து ஒருமனமா இருக்கணும். அல்லேலூயா. சபை எந்த விஷயத்திலும் என்ன செய்யக்கூடாது? பிரிந்து துண்டு துண்டா இருக்கக்கூடாது. ஊழியர்கள் விஷயத்துல மட்டும் இல்ல, விசுவாசிகளுக்குள்ளேயும் அப்படிதான். நாங்கெல்லாம் ஒரு செட்டு,
நாங்க இந்த கிராமத்திலிருந்து வரோம், அதனால நாங்கெல்லாம் ஒரு செட், நீங்க அந்த கிராமத்திலிருந்து வரீங்க, நீங்கெல்லாம் இன்னொரு செட், அப்படி பிரிவினை இருக்கக்கூடாது. நாங்கெல்லாம் சேர்ந்துதான் இருப்போம், நீ அந்த லைன்ல போயிரு சொல்லவே கூடாது. எந்த விதத்திலும் தேவ பிள்ளைகள் சபைக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, இந்த பிரிவினை வாதம் வரவே கூடாது. இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே இணைக்கிறவர், ஒன்றுபடுத்துகிறவர், ஒன்றுபடுத்தி ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. பிரிவினை உள்ள இடத்திலே தேவனுடைய கிரியைகள் வெளிப்படாது. அதனால சபையில இந்த பிரிவினை வரும்போது பாருங்க, ஆளுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாரு, நான் இப்படி இருக்கிறதுக்கு நியாயம் இருக்கு, நான் இப்படி பேசுறதுக்கு என்ன இருக்குது, நியாயம் இருக்கு. உங்களுக்கு எந்த நியாயம் இருந்தாலும் நீங்க பிரிவினையே என்ன செய்யக்கூடாது, உண்டாக்க கூடாது. அதுக்கு நீங்க எத்தனை நியாயம் சொன்னாலும் அது சரியாகாது. பிரிவினையை பேசுற பேச்சு வேண்டாம், பிரிவினை உண்டாக்குற நடக்கை நமக்கு வேண்டாம். எல்லாரையும் ஒன்றுபடுத்தணும் என்று தான் நினைக்கணும். ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பம் ஒன்றா இருக்கும், கணவன் மனைவி பிரியவே கூடாது. பிரிவில்லாமல், பிரிவினை இல்லாமல் ஒன்றாக இருப்பதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதே மாதிரிதான் சபை பிரிந்து நிற்க கூடாது. ஊழியர்கள் ஒரே கட்டாக நிற்கணும். அல்லேலூயா. தர்மபுரி தரிசனத்துக்காய் நிக்கிறோமா, அத்தனை ஊழியர்களும் எப்படி நிக்கணும், ஆவியில ஒருமனப்பட்டு நிக்கணும். ஆமே. ஊழியர்களுக்குள்ளே பிரிவினைகள் வந்துடக்கூடாது. சின்ன சின்ன வருத்தங்கள், அவர் பேசிட்டார், இவர் இப்படி பண்ணிட்டார், அவர் என்னை கண்டுகொள்ளல, இதெல்லாம் இயற்கை மனுஷிகத்துல வரக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இதை தள்ளிடும், அதை உள்ளத்துல எடுத்து ஒரு பிரிவினை வாதத்துக்கு எந்த நிலையிலும் இடம் கொடுக்கவே கூடாது. ஆமே. எனவே அன்பானவர்களே, பிரிவினை வேண்டாம், ஜாதி பிரிவினை இருக்கக்கூடாது. நேற்றைக்கும் அதை நான் இன்னொரு இதில் சொல்லும் பொழுது சொன்னேன், ஜாதி பிரிவினை இருக்கக்கூடாது. நமக்கெல்லாம் அந்த ஜாதி என்கிற பற்றுணர்வே நம்ம விட்டு போயிடும். அல்லேலூயா. எங்கு பிறந்தா என்ன, நாம பரலோகத்துல ஒன்னா தானே வாழறதுக்கு ஆயத்தம் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஆமேன், ஸ்தோத்திரம். அதனால பிள்ளைகளுடைய கல்யாணத்திலும் சரி, வேற எந்த காரியத்திலும் சரி, இந்த ஜாதியை முன்வைக்காதீங்க. ஆமேன். பிள்ளை கல்யாணம் பார்க்கணுமா, என் ஜாதியில தான் வேணும் என்பதல்ல, தேவ சித்தம், தேவன் யாரை வைத்தாரோ அவர் தான் வேணும், அவ தான் வேணும். ஆமேன். இதைத்தான் ஒரு தேவ பிள்ளை பிடிக்கணும். முதல்ல ஒரு கல்யாணம் சொன்னாலே அதுல என்ன வரணும், தேவ சித்தம். ஈசாக்கு கல்யாணத்தை எக்ஸாம்பிள் ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாத்தீங்களா, தேவ சித்தத்துக்கு தான் அவன் காத்திருந்தான். அதனால அன்பானவர்களே, அதுல கவனமா இருக்கணும். அதே வேளையில விக்கிரகாராதனையில் இருக்கிற ஒரு நபரை கொண்டு நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா, வைக்க முடியாது. இந்த பிள்ளைய விசுவாசத்துல வளர்த்திருக்கு, இந்த பையனை விசுவாசத்துல வளர்த்திருக்கோம், அதுக்கு பிறகு கல்யாணத்துல கொண்டு அந்த விசுவாசம் இல்லாத ஒரு ஆள் இடத்துல என்ன செய்யக்கூடாது, சம்பந்தம் கலக்க கூடாது. அப்ப இந்த விசுவாசம் போயிடும், நம்மளே நம்ம பிள்ளைய பின்வாங்கி போ அப்படி விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுது. அப்படி ஒருபொழுதும் செய்யக்கூடாது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோட என்ன செய்யக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது. இது குருந்தியருக்கு தான் அவர் எழுதினார். அல்லேலூயா. அந்நிய நுகம் என்று சொல்லி இருக்கு. இப்ப கல்யாணத்துல அந்நிய நுகத்தை பூட்டக்கூடாது. விசுவாசிக்கு விசுவாசி. அதனாலதான் ஆபிரகாம் தன் மகனுக்கு இந்த ஊர்ல பொண்ணு பார்க்கண்டாம், என்னுடைய இனத்தாரிடத்திலும் ஜனத்தாரிடத்திலும் போய் என்ன பண்ணணும், பொண்ணு பார்க்கணும்னு சொன்னார். உடனே சிலர் அதான் ஜாதி பார்க்கறதும்பாங்க. அப்படி இல்லை, அவரு தெரியும் இங்க உள்ள மக்கள் இவள் விக்கிரஆராதனைக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா அவர்கள் நாகோரின் சந்ததி, தேராகின் சந்ததி, அவங்க கொஞ்சம் தேவனை அறிந்தவர்கள், அதனால அங்க போய் பாரு அப்படி சொல்லி அனுப்பிவிட்டார். ஈசாக்கு யாக்கோபை லாபான் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். இதுக்கெல்லாம் காரணம் ஜாதி பார்க்கறது அல்ல, என்ன பார்த்தது, அவங்க தேவனை அறிந்தவர்கள், தேவ பக்தி கொஞ்சம் அது இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் அப்படி செஞ்சாங்க. அதை வச்சுக்கிட்டு சிலர் ஜாதி பார்க்கணும்னு தப்பா நினைக்க கூடாது. கல்யாண காரியங்கள்ல இந்த ஜாதி இதெல்லாம் நமக்கு வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ஆனா உங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கு எனக்கு தெரியும், தெரியாம நான் பேசல. ஆனா உங்க உள்ளத்துல உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தருடைய சித்தத்துக்கும் கர்த்தருடைய நடத்துதலுக்கும் நீங்க எப்பவும் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி இதுல சிலர் இருக்கிறாங்க, ஜாதி மறுப்பாளர்கள் அப்படி ஒரு கூட்டம். நல்லதுதான், அவங்க என்னன்னா ரொம்ப வைராக்கியமா நிக்கிறாங்க, ஜாதியை பார்க்க கூடாது பார்க்க கூடாது என்பதுல என்ன செய்யறாங்க, ஓவர் வைராக்கியமா நிப்பாங்க.
அப்படி வைராக்கியமா நிக்கிறது நல்லது, உங்களை பாராட்டுகிறோம். ஆனா நீங்களும் தேவ சித்தத்தை பார்க்கணும், தேவ சித்தத்தை பார்க்கணும். ஒருவேளை உன் மகனுக்கு உன் ஜாதியிலே பொண்ணா வச்சிருந்தாருன்னா, நீ இல்ல நான் ஜாதி மறுப்பாளன் ஆக்கும் அதனால கண்டிப்பா அதை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு போனீன்னா, அங்கே நீ தேவ சித்தத்தை என்ன பண்ற சொல்லுங்க, முறிக்கிற. அப்படித்தானே? அப்போ இந்த ஜாதி என்கிறத ஒரு மனசுல பெருசாக்காம அதை விட்டுருவோம், அதை விட்டுருவோம். ஆண்டவருக்கு சித்தம் எதுவோ அது நடக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி போகணும். இனி நான் முக்கியமாய் சபையை பற்றி பேசுகிறேன். சபைக்குள்ளே இந்த பிரிவினை வாதங்களே இருக்கக்கூடாது. அது எப்போ தெரியுமா வரும்? நல்லா போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரும். அப்போ அவர் சொல்லுவார், பாஸ்டர் என்ன இப்படி பேசினாரு, இல்லைன்னா இன்ன மாதிரி இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்படி ஒரு காரியம் வந்த உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, டேய் பாத்தியா, நம்ம ஜாதிக்காரனை இவர் ஒதுக்குறாரு, அப்படி ஒரு பிட்டை தூக்கி போடுவான். அது எதுக்கு போடுறது? எதுக்கு போடுறது? தனக்கு சப்போர்ட் சேர்க்கறதுக்கு போடுறது. அவரு ஜாதி அடிப்படையிலே நடத்திக்கிட்டு இருப்பாரு, அப்படி செய்ய மாட்டார். ஆனா இவங்க தனக்கு நாலு பேரை சேர்க்கணும்னா எதை தட்டி விடணும்? டேய் நம்ம பண்ணிட்டான், உடனே என்னன்னு சிந்திக்கவே மாட்டாரு. நம்ம ஆளை பண்ணிட்டானா, நம்ம ஆளை இப்படி சொல்லிட்டான். பெரிய இப்படித்தான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல என்ன நடக்கிறது? அடிதடியும் பிரச்சனைக்கும் போய் நிற்குது. தேவ பிள்ளைகள் விவேகமா இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் அதை நம்ம இந்த தீ கொளுத்தி விட்ட மாதிரி எல்லாரையும் சேர்த்து என்ன செய்திடக்கூடாது? தீய பற்ற வச்சு விட்டுறக்கூடாது. பயங்கரங்கள் நடக்கும். அப்புறம் அத்தனை பயங்கரத்துக்கும் நம்ம தான், நம்ம தலையில தான் அந்த வழி இல்லையா? சிம்பிளா அந்த ஒரு காட்டை கொளுத்துகிற தீ எப்படித்தான் போகும்? காட்டை கொளுத்தணும்னா பெரிய தீப்பந்தத்தை லாரியில கொண்டு வந்து போடணுமா? ஒன்றும் கிடையாது. சின்ன ஒரு இந்த குச்சியே போதும். சின்ன மேட்ச் குச்சி இருக்குல்ல, தீப்பெட்டி குச்சி, இதை தூக்கி போட்டாலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பற்றி பயங்கரமா பரவியது. இதே மாதிரிதான் பிரிவினைகள், ஜாதி, இடம், மொழி, எந்த பிரிவினையும் வேண்டாம். சிலருக்கு நாங்கெல்லாம் படித்தவங்க, நாங்கள் தான் இங்கே ஒன்றா இருந்து பேசுகிறோம், நீ அங்கே போ, அப்படி பைபிளில் இருக்கா? நீ படித்தது நல்லது, கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லி கொடுங்க, கேட்டுக்கிறோம். ஆனால் நீ படித்தவன் படிக்காதவன் சபைக்குள்ள என்ன பண்ணாத? பிரிக்காத, பிரிக்காத. அல்லேலூயா. இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஜபம் வைக்கிறோம், வாங்க பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும். அது தப்பா? பாஸ்டர் படிக்கிறவன் எல்லாம் தனியா பிரிச்சுட்டார் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. அது ஜபத்துக்காக, அவன் படிப்புக்காக என்ன பண்றதுக்கு? பிரேயர் பண்றது இல்லையா? அவன் வந்து 12 கிளாஸ் பரீட்சை எழுத போறான், நல்லா எழுதணும், நம்ம பிள்ளைகள் நன்றாக வரணும், நம்ம ஒரு பிரேயர் வைக்கிறோம்னா யார் தான் வருவா? படிக்கிறவன் தான் வருவான் இல்லையா? காட்டு வேலைக்கு போறவங்க அந்த நேரத்தில் வரமாட்டாங்க, அவன் வேலைக்கு போவாங்க. அது பிரிவினை அல்ல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க, அது பிரிவினை அல்ல. சரி, தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் ஒரு பிரேயர் பண்ணுவோம். தொழில் எல்லாம் ரொம்ப தடைப்பட்டு கிடக்கிறது, வருமானங்கள் இல்லை, நம்ம சர்ச்சில் ஒரு நாள் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைப்போம், நம்ம சர்ச்சில் நிறைய பேர் தொழில் பண்ணுறீங்க, வாங்க அப்படின்னு சொன்னோடனே, ஓ தொழில் செய்கிறவனுக்கு மட்டும் ஜபமா அப்படின்னு நினைக்க விடாது. அன்னைக்கு அந்த தொழில் கொஞ்சம் டவுனாக இருக்குது, சரி ஆண்டவர் பாதத்தில் ஒன்று ஜெபம் பண்ணுவோம், தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அப்போ அந்த ஜபத்துக்கு விவசாயம் செய்கிறவங்களும் வரணும், மிருகங்கள் மேய்க்கிறவர்களும் என்ன செய்யணும்? வரணும். பெரிய பெரிய சம்பள வேலைக்காரர்களும் வாங்க, நம்ம விசுவாசிகள், நம்ம சகோதரங்க, அவங்க தொழில் ஆசீர்வாதமா இருக்கட்டு. அல்லேலூயா. இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு, அரசாங்கத்துல இருந்து சில சட்டங்கள் வந்து வேலை செய்யறவங்க, இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அல்லது மற்றுள்ள வேலைக்காரங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே அதுக்கும் ஒரு ஜெபம் போடும் இல்லையா? தானியல் ஜெபிச்சான்ல, மூணு ஃப்ரெண்ட்ஸை கூட்டி வச்சு. இது மாதிரி இப்படியெல்லாம் செய்வது பிரிவினைவாதம் என்று தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா ஒரு சைடை போதிக்கும் பொழுது சிலர் புரிஞ்சுக்கிடாம அடுத்த சைடு நன்மையை கெடுக்கிறாங்க. மாணவர்களுக்கு சில போதனைகள் கொடுக்கணும், அப்படி தனியை கூப்பிட்டு வச்சு போதனை கொடுக்கலாம். ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு சில ஆலோசனை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணலாம். விவசாயம், மழை பொய்த்து விட்டது, விவசாயத்துக்கு ஸ்பெஷலாக ஒரு ப்ரேயர் போடுவோம், போடலாம். விவசாயம் செய்யும் பொழுது என்னென்ன நீங்க கவனிக்கணும், பைபிள் என்ன சொல்லுது, உங்களை தனியை கூட்டி வச்சு போதிக்கலாம். முதியவர்களுக்கு தனிய போதனை கொடுக்கலாம், பெண்களுக்கு தனிய போதனை கொடுக்கலாம், விதவைகளுக்கு தனிய கொடுக்கலாம். இதெல்லாம்
அந்தந்த சூழ்நிலைக்கு அவங்களுக்கு வேதத்தை போதிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஜப உதவி செய்வதற்கும். அல்லேலூயா. ஆனா அதிலே ஒரு பிரிவினைவாதம் என்று ஒரு பொழுதும் என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. உடனே ஓ நீ அந்த குரூப் தானே, போ நீ எங்க பக்கத்துல வராத, அப்படி அல்ல. நாம் எல்லாரும் ஒன்றா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஒருமனப்பாடு, பிரிவினையற்ற வாழ்வு நமக்கு ரொம்ப தேவை. இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு தோல்வி என்னன்னு சொன்னா, ஏகப்பட்ட சபை ஸ்தாபனங்கள் ஒரு ஸ்தாபனத்திலிருந்து பிரிந்து போய் அடுத்த ஸ்தாபனம் ஆரம்பிச்சிருவார். இது இந்த பெந்தகோஸ்தில தான் ரொம்ப அதிகம், எல்லா இடத்துலையும் இருக்கு, எல்லா டினாமினேஷன்லையும் உண்டு, பெந்தகோஸ்தில கொஞ்சம் அதிகம். என்ன, பரிசுத்தாவிய பெற்றாச்சு. அப்போ ஆவியானவருக்குள் நரம்பும் பொழுது உடனே இவருக்கு நிறைய தரிசனம் வருது. அதெல்லாம் அந்த நடத்துகிற ஸ்தாபனம் ஒத்துக்கிட மாட்டேங்குது சில காரியங்களை. உடனே கோபம் வந்துருது, ஆவியில் வைராக்கியம் எனக்கு வந்து விட்டது, நான் தனியே போகிறேன் அப்படி சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, தனியே போயிடுறாரு. இது நிறைய பேர் பண்ற தப்பு. சில வேளை சில பொறுப்புகளுக்கு சிலர் ஆசைப்படுவார், தலைவர் ஆகணும், இல்லைன்னா இந்த ஆளாகணும், அந்த ஆளாகணும். அது கிடைக்கலன்னா பிரிச்சுட்டு போயிடுவார், தானும் பிரிஞ்சு கொஞ்சம் குரூப்பை என்ன பண்ணுவார், பிரிச்சுட்டு போவார். இப்படியெல்லாம் நடக்கிறது. இதுல ஏன் வருது, முக்கியமா வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, ஆவியில் ஆவியானவர் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாருன்னு நிறைய பேர் சொல்றீங்களே, அதை கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். ஏன்னா நம்ம மனசுக்குள்ள நம்ம ஆவியில பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அதே போல சில வேளை சாத்தானுடைய ஆவியும் என்ன செய்யும், பேசும். நமக்கு ஒரு ஆவி இருக்கு, நம்மளும் ஒரு ஆவி ஆத்மா சரீரம் உள்ள மனுஷன் தான், நமக்குள்ள என்ன இருக்குது, ஒரு ஆவி, அந்த ஆவியும் பேசும். அப்போ நமக்கு ஒரு ஆலோசனை வரும் பொழுது, இது பரிசுத்தாவி தேவன் சொல்லுகிற ஆலோசனையா, சாத்தானின் ஆவி என்னை வஞ்சிப்பதற்காய் சொல்லுகிற ஆலோசனையா, அல்லது எனக்குள்ளே தோன்றுகிற ஆலோசனையா. அதனாலதான் முக்கியமான சில விஷயங்கள் வருகிறது, இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும்னு ஒரு தூண்டுதல் வருது. வந்த உடனே பாஸ்டர் இதை நான் செய்ய போறேன், சபையாரே கேளுங்கள், இதோ நான் செய்ய போகிறேன் அப்படி டக்குன்னு இறங்கிட கூடாது. வைத்து ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது ஆவியில் நிதானிக்கணும். அப்படி ரெண்டு மூன்று நாட்கள் வைத்து அதை வைத்து ஜெபித்து ஜெபித்து வரும் பொழுது உங்க உத்தம இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். என் மகன், என் மகள், இது ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, விசுவாசிகளுக்கும். என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், என் பிள்ளைய இன்ஜினியர் ஆக்கணும், பல ஆசை நமக்கு இருக்கும் இல்லையா. ஆனா அது தேவனுடைய திட்டம் என்ன என்று அறிவதற்கும் இதுதான் வழி. உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, கண்டிப்பா அந்த காலேஜில் கொண்டு சேர்க்கணும். வந்தாலும் கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க, கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் பாதத்தில் வைங்க. ஆண்டவரே, நான் வழி தவறிடக்கூடாது, உங்க சித்தம் உள்ள இட படிப்பு தான் என் பிள்ளை படிக்கணும், உங்க சித்தம் உள்ள கல்யாணம் தான் என் பிள்ளைக்கு என்ன செய்யணும் நடக்கணும், உங்க சித்தம் உள்ள இடத்தை தான் நான் வாங்கணும், வீடு கட்டணும், உங்க சித்தம் உள்ள வேலைக்கு தான் நான் போகணும். அப்போ இதுக்கு இந்த உத்தம இருதயத்தோடு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த வாய்ப்பை பொறுத்து ஆண்டவட்ட வச்சு வச்சு நீங்க ஜெபத்துல வச்சீங்கன்னா உங்க உத்தம இருதயத்தை அவர் பார்த்து இது பிசாசு கொண்டு வந்த ஆலோசனைன்னா அந்த பிசாசின் கிரியை அவர் அழிப்பார். அல்லேலூயா. அப்ப நீங்க திரும்ப திரும்ப அதை கொண்டு அங்க ஆண்டவர் பாதத்துல வைக்கும் போது ஆவியானவர் அசைவாட ஆரம்பிப்பாரு. அது பிசாசு கொண்டு வந்த சிந்தை என்றால் அடுத்து அது மங்கி 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 போயிடும். ஆமே, நீங்க ஈஸியா அதை கண்டுபிடிச்சிடலாம். பிசாசு கொண்டு வந்ததுன்னா அது நீங்க உத்தம இருதயத்தோடு ஆண்டவட்ட வைக்கணும். இந்த பிழையாம மாதிரி வைக்க கூடாது. பிழையாம எப்படி வச்சான், அவனுக்கு உள்ளத்துல எப்படியாவது போகணும், அந்த பாலாக்கு தரக்கூடிய பொருளை என்ன செய்யணும், வாங்கணும்னு உள்ளத்துல தீர்மானம். அது உத்தம இருதயம் கிடையாது, அது தீர்மானம் பண்ணியாச்சு. பண்ணிட்டாக்க ஆண்டவட்ட ஜபம், அப்படி பண்ணக்கூடாது. உண்மையா, ஆண்டவரே இது இங்க போ சொன்னீங்கன்னா இங்க போறேன், அங்க போ சொன்னீங்கன்னா அங்க போறேன், என் உள்ளம் திறந்திருக்கு, சொல்லுங்கப்பா உங்க சித்தம் நடக்கணும், அதுதான் என்னுடைய வாஞ்சை. இந்த உத்தம இருதயத்தை ஆண்டவர் பார்ப்பார். அந்த உத்தம இருதயத்தோடு நீங்க உங்களுக்குள் வெளிப்பட்ட அந்த வெளிப்பாட்டை, அந்த சிந்தனை, அல்லது அந்த ஆவியானவர் பேசினார்னு சொல்லுவீங்களே, அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட வைங்க. ஒருவேளை அது பிசாசின் ஆவி சொல்லி இருக்கும்னா இந்த உத்தம இருதயத்தோட ஒன் ரெண்டு நாள் நீங்க ஜபத்துல வைக்கும் போது அது மங்கி மங்கி உங்க சிந்தனை விட்டு போயிடும். அல்லேலூயா. அதே போல மனுஷ சித்தம், சொந்த சித்தம்னாலும் அதையும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, மங்க பண்ணிடுவார்.
ஏன்னா ஆவியானவர் எழும்பும் பொழுது மாம்சம் அடங்கிவிடும். அல்லேலூயா. ஆவியானவர் எழும்பும் பொழுது பிசாசு என்ன செஞ்சிடும், விலகிறோம். அப்ப இந்த பிசாசும் விலகிடுது, இந்த மாம்சமும் கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னா இனி ஆவியானவர் சொன்னதுதான் நிக்கும் சிந்தனையில. அல்லேலூயா. அது ஸ்ட்ராங் ஆயிட்டே வரும். ஆவியானவர் சொன்னதென்றால் இப்படி உத்தம இருதயத்தோடு ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஆண்டவர் சொன்னது என்ன பண்ணிக்கிட்டே வரும், மனசுல தெளிவா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங் ஆயிட்டே வரும். இத சாதாரணமா நீங்க பழகலாம். அல்லேலூயா. சோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு, ஒரு தரிசனம் கிடைச்சிருச்சு, அல்லது சொப்பனம் வந்துருச்சு, ஒரு வார்த்தை கிடைச்சிட்டுன்னா உடனே குதிச்சிடக்கூடாது களத்துல. ஜெபித்து நல்ல தீர்மானத்தோட கத்தர் வழி நடத்துவார். ஹலேலூயா. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களிலும் பிரிவினைகள் வருகிறது. இதைத்தான் செய்யணும்னு ஒருத்தர் சொல்வார், அதைத்தான் செய்யணும் பார், பிரிவினைகள். இதெல்லாம் சபைகளுக்குள்ள வரக்கூடாது, ஊழியக்காரர்களுக்குள்ளும் வரக்கூடாது. ஹலேலூயா. கர்த்தர் நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு பெரிய சத்தியத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நடத்துறவர்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அது நமக்கு வருங்காலத்தில் பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, பிரிவினைகள் அற்ற ஒரு நிலை கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது, கொரிந்தியரே பாவம் அற்றவர்களாக வாழுங்கள். எப்படி பாவம் அற்றவர்களாக வாழுங்கள்? கொரிந்தியருக்கு சொல்லப்பட்ட இரண்டாவது ஒரு பிரதான ஆலோசனை, சபைக்குள் பாவம் இருக்கக்கூடாது, சபைக்குள் பிரிவினை இருக்கக்கூடாது. இரண்டாவது, சபைக்குள் என்ன இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. அதுக்கு நிறைய எழுதி இருக்கிறாரு, முக்கியமாக 5 அதிகாரம் 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் முழுசும் அதை பற்றி தான் எழுதி இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அங்கே ஒருவன் பாவம் செய்தான், ஒரு விசுவாசி என்ன பண்ணிட்டாப்புல, முதல் வசனம், தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருந்தான். தகப்பனுடைய மனைவின்னு சொன்ன நல்லது தாய் கிடையாது, யாரு, சித்தி, அந்த ஸ்டெப் மதர்ன்னு சொல்லுவாங்கல்ல, தகப்பனார் இவனுடைய தாய் அல்லாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கிறார், அந்த அம்மாவோடு இவன் கெட்ட நடக்கை. அப்ப இது சபைக்கு தெரிய வருகிறது. சபைக்கு தெரிய வரும் பொழுதும் இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அதை கண்டுகொள்ளாம இருக்கிறாங்க. அந்த சபையின் ஊழியக்காரர், அந்த சபையின் விசுவாசிகள், இப்படி எங்க சபையில இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி தன் குடும்பத்துக்குள்ள இப்படி தப்பா நடக்கிறாரு, இது வெளியே தெரிய வந்தாச்சு. ஆனா அதை பற்றி அந்த ஊழியக்காரரும் ஒன்றும் கண்டுகொள்ளல, அந்த விசுவாசிகளும் கண்டுகொள்ளல. அப்படி இருக்க அப்போஸ்தலன் பவுலுக்கு அந்த நியூஸ் போகுது. உடனே தான் அந்த கடிதத்தில் அவர் எழுதுறார். என்ன எழுதுறாரு பாருங்க, 2 வசனம், இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். இப்படி ஒரு பாவம், இந்த பாவம் என்ன, இந்த பாவம் செய்யறவர்கள் நரகத்துக்கு போவார்கள், பரலோகத்துக்கு வரமாட்டார்கள். இந்த பாவம் செய்கிறது வெளியே தெரிஞ்சாச்சு. அப்போ அநேகருக்கு இது ஒரு இடரலாக மாறுகிறது. எங்க கூட வந்து உட்கார்றான், ஆனா அவன் வாழ்க்கை தப்பா இருக்குது, கெட்ட காரியம் செய்யறான், விபச்சாரம் செய்யறான். இந்த விபச்சாரம் செய்யறவன் நமக்கு தெரிய வந்த பிறகும் அந்த சபை ஐக்கியத்திலிருந்து அவனை நீக்கவில்லை, தள்ளவில்லை. அதான் பவுல் சத்தம் போடுறாரு, ஏன் நீங்க தள்ளல்ல. அப்புறம் அவர் தள்ளுகிறார், அவர் சொல்றாரு 4 வசனம், நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அல்லேலூயா. எப்படி இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிக அர்த்தம் உள்ளவைகள். ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டவன், ஞான ஸ்நானம் பெற்றவன், விசுவாசி, அவன் இப்படி ஒரு விபசார பாவத்துல ஈடுபட்டுட்டான். அப்ப அது வெளியே தெரிய வந்து பலருக்கு இடரல் உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை. இப்ப இவன் அப்படியே சபைக்குள்ள வச்சிருந்தா இனி நாளைக்கு ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க, பரவாயில்ல நம்மளும் இப்படி வாழலாம், சபை அதை கண்டுகொள்ள மாட்டாங்க, நம்ம எப்படியும் வாழலாம், எப்படியும் சர்ச்சுக்குள்ள இருக்கலாம்னு நிறைய பேர் கெட்டு போறதுக்கு வழி. அப்ப இந்த ஊழியக்காரன்
இந்த விசுவாசி யாருமே அதை கண்டுகொள்ளல. அப்ப பவுலுக்கு வந்தவன் அவர் சொல்றாரு, இவனை நான் சாத்தானுக்கு என்ன பண்றேன், இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. நாம ஒரு சபையாய் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம், இந்த வார்த்தைகள் நமக்கு தேவை. அப்போ இவர் என்ன செய்யறார், இவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், ஆனா இவனுடைய மாம்சத்தின் அழிவுக்காக. அந்த வார்த்தையை பாத்தீங்களா, இவனுடைய மாம்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் அழியணும். மாம்சத்துல பாவம் செய்யறான், அதனால இந்த மாம்சத்துக்கு கொஞ்சம் தொந்தரவு வரணும். வந்து இவன் திருந்தணும், இவனுக்கு ஆவி என்ன செய்யணும், உள்ளான மனுஷன் திருந்தணும். திருந்தி கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாளிலேயே ரட்சிக்கப்பட. அப்போ சபையை விட்டு தள்ளுவது என்று சொல்லுவது அவனை சீர்திருத்துவதற்காக. அவனுக்கு சபை ஒரு தண்டனை கொடுக்கு, சரியா? ஆனா அந்த தண்டனை கொடுப்பதன் நோக்கம் என்ன, அப்படி அவன் திருந்தி மறுபடியும் சபைக்குள்ள அவன் என்ன செய்யணும், வரணும். உண்மையா திரும்பின பிறகு அவன் இயேசுவின் நாள்ல அவன் எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா. சபை இதை கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். ஊழியக்கால விசுவாசிகளும் இதுல ஒத்த கருத்தோட நீங்க நிக்கணும். உங்க எல்லாருக்கும் ஒரு வைராக்கியம் இருக்கணும். அது ஏன் சொந்தக்காரனா இருக்கணும், என் இனத்தானா இருக்கட்டும், என் ஊருக்காரனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, எங்க சபை பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். சொல்லுங்க, சபை எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கும். அந்த வைராக்கியம், அந்த கருத்து எல்லா மக்களுக்குள்ள இருக்கணும். ஏன்னா சபை நம்முடையது அல்ல, சபை யாருடையது, கர்த்தருடையது. இயேசு பரிசுத்தமானவர். அங்க கொண்டு இயேசுவே இவனும் எங்க கூட தான் இருப்பான், இவனும் எங்க கூட அப்பமும் ரசமும் பண்ணுவான்னு சொன்னா எப்படி இருக்கும், அப்புறம் இயேசு தான் விலகி போவார். சரி, உனக்கு அவன் தான் வேணுமா, சபையே நீ அவனை வச்சுக்க, நான் இங்க இருக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாத இடத்துல நான் இருக்க முடியாது. இந்த நிலைமை அப்ப இயேசுவை இழக்க வேண்டியது வரும். இன்னொன்னு, இப்படி ஒரு ஆளை கண்டுகொள்ளாம வச்சிருந்தா அநேகர் அதை பார்த்து கெட்டு போவார்கள். அப்புறம் அடுத்த ஆளை நீங்க திருத்தவே முடியாது. அவர் சொல்ல அந்த ஆள் இருந்தார்ல, அவருக்கு நீங்க ஒண்ணும் சொல்லல, அப்புறம் இப்ப என்கிட்ட ஏன் வந்து கேக்குறீங்க, அப்படி கேட்பாரா? தவறான முன்னுதாரணமாக என்ன செய்துவிடும், மாறிவிடும். இப்படி நிறைய பிரச்சனைகள் அதுல இருக்கிறதுனாலதான் பவுல் இதை இப்படி செய்தார். அவனை சபையை விட்டு என்ன செய்கிறேன், தள்ளி வைக்கிறேன். எக்ஸ் கம்யூனிகேஷன் என்று சொல்லுவார்கள். அவனுக்கு கத்தோடைய பந்தி கொடுக்க கூடாது, அவனை சபை அங்கத்துவத்தில இருந்து தள்ளிடணும். அதுதான் அப்படி பண்ணிட்டு எதுக்கு திரும்ப அவன் திருந்தணும், திருந்தணும். அப்ப அதுக்கு பிறகு அவனுக்கு உபதேசம் கொடுக்கலாம், அவனுக்காக ஜெபிக்கலாம், அவனை சந்தித்தவனுக்கு போதனை கொடுக்கலாம், அதெல்லாம் செய்யணும். ஆனா சபை கட்டு போகாதபடி, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி அவனை என்ன செய்ய வேண்டும், கொஞ்ச காலம் விலக்கி வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ள பாவம் எழும்புறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. பாவம் அற்றவர்களாயிருங்கள். அல்லேலூயா. நம்ம ஸ்தாபனத்துல இதுக்கு ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி பாவம் வந்து விட்டதா, இப்படிப்பட்ட கெட்ட காரியம் வந்து விட்டதா, அப்ப அவர்களை சபையை விட்டு விலக்க வேண்டும் என்றால் அது வந்து மாவட்ட போதகருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சபையை விட்டு ஒரு ஆளை தள்ளணும்னா இங்க சபையை நடத்துகிற ஒரு ஊழியர் அதை செய்யக்கூடாது, சர்க்கிள் பாஸ்டர் அதை செய்யக்கூடாது. யார் தான் செய்யணும் சொல்லுங்க, டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர். அவருக்கு தான் இந்த அதிகாரம், தள்ளுகிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் உள்ள அதிகாரம் யாருக்கு தான். ஏன் அப்படி வச்சிருக்கோம்னா, சில சமயம் உண்மையில தப்பு நடந்தான்னு தெரியல, விசாரிக்கணும். ஒன்றும் விசாரிக்காம டக்குன்ற ஒரு முடிவு என்ன செய்திடக்கூடாது, எடுத்து ஒரு ஆள் பாதிக்கப்பட்டுடக்கூடாது. அதே வேளையில தப்பு சபைக்குள்ள அங்கீகரிக்கப்பட்டு விடவும் கூடாது. இந்த ரெண்டு விதத்திலும் கவனமா இருந்து செயல்படணும்னு தான். ஆனா உடனே அந்த தகவலை தரணும், அதை அவர்கள் உடனே போன் மூலமே விசாரித்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரரை இந்த ஸ்தாபனத்துல ஊழியத்துல சேர்க்கிறதும் இந்த ஸ்தாபனத்தை ஊழியத்தை விட்டு விலக்கிறதும் தலைமை போதகருடைய அதிகாரம். புரியுதா, இதை சொன்னால அதையும் சொல்லிடும். ஒரு ஊழியக்காரர் ஒரு சர்க்கிள் பாஸ்டரோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டரோ ஊழியத்துக்குள்ள எடுக்கவும் முடியாது, அவரை அப்பாயின் பண்ண முடியாது, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த அதிகாரம் யாருக்கு, தலைமை பாஸ்டருக்கு மட்டும். இதை புரிஞ்சுக்கணும். சரி, இருக்கட்டும். இப்படி பாவம் என்பதை எந்த நிலையிலும் என்ன செய்யக்கூடாது, நம்ம உள்ளே அனுமதிக்க கூடாது. இனி இதை சொன்னதுனால சும்மா கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்க கூடாது. சிலருக்கு அப்படி ஒரு தன்மை, பாஸ்டர் இன்னார் அங்க நின்னாரு பார்த்தேன்,
அங்க நின்றுப்பாரு, ஏதோ அவசியமா நின்றுப்பாரு. உனக்கு என்ன, நீ போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இனி சும்மா கண்டதையும் கேட்டதையும் கொண்டு கம்ப்ளைண்ட் சொல்லி அப்படி பழகக்கூடாது. அல்லேலூயா. இது என்ன, இது ஒரு பாவம். அந்த பாவம் வெளியே கசிஞ்சாச்சு, வெளியே தெரிஞ்சாச்சு, அப்புறம் சபைக்கு அது இடரெல்லாம் மாறுது. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். சபைக்குள்ளே பாவத்தை அனுமதிக்க மாட்டோம் என்றால் நமக்குள்ளே பாவத்தை அனுமதிக்க கூடாது. அல்லேலூயா. நாம தானே சபை, நம்மெல்லாம் சேர்ந்தது தானே சபை. அப்ப நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, பாவத்தை அனுமதிக்க கூடாது. இன்னும் இந்த ஐந்தாம் அதிகாரத்துல ஒரு காரியம் சொல்றாரு, 10 9 வாசிக்கிறேன். விபசாரக்காரரோட கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். என்ன எழுதியிருக்கிறாரு, இந்த விபச்சாரக்காரங்களோட நீங்க என்ன செய்யக்கூடாது, ஐக்கியமா இருக்க கூடாது. உடனே சில விசுவாசிகள் எப்பவுமே இந்த ரெண்டு பக்கம் எடுத்துருவாங்கல்ல, அப்ப சில விசுவாசிகள் என்ன பண்றாங்க, அப்ப எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் இந்த ஆபீஸ்ல வேலைக்கு போலாமா, எங்க தோட்டத்துல ஒருத்தர் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காரு, அந்த தோட்டத்துல வேலைக்கு போலாமா. நீங்க தான் விபசாரக்காரரோட என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, கலந்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்படி வந்ததுனால விளக்கம் கொடுக்கிறார், நான் எழுதினது உண்மைதான். 10 ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபசாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. எப்படி, நல்ல அழகா தெளிவா கொடுக்கிறார். நீ நான் விபசாரக்காரரோடு அப்படி பிளைனா எழுதிட்டார், அவர் விபசாரக்காரனோடு கலந்திருக்காதே. உடனேதான் சிலருக்கு குழப்பம் வந்துருச்சு, அப்ப நாங்க எப்படி அந்த கடையில போய் ஜாமானவங்க கூட அந்த ஆளை பற்றி எப்படி பேசுறாங்க, இங்க போய் தண்ணி எடுக்க கூடாது அந்த வீட்டை பற்றி எப்படி பேசுறாங்க. அப்ப சொல்ல, நீ மொத்தத்துல உலகத்தை விட்டே தான் என்ன செய்யணும், இப்போ போக வேண்டியதா இருக்கும். அதனால நான் உலகத்தில் உள்ள இவங்களை பற்றி நான் எழுதல, அவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, அவங்களுக்கு பாவம் என்ன பரிசுத்தம் என்னன்னு வித்தியாசம் தெரியாது. அவன் செஞ்சிட்டு இருக்கிறான், அவனுக்காக ஜோம் பண்ணுவோம், அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவனை நல்வழியில கொண்டு வர முயற்சிப்போம். ஆனா நீ அவனோடு சேர்ந்து வேலை செய், அவன் கம்பெனியில வேலை செய், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா திரும்ப 11 எழுதுறாரு, நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் என்னப்பட்ட ஒருவன். எப்படி, அந்த உலகத்தான் அது வேற. இப்ப சகோதரன் என்னப்பட்டவன், விசுவாசி, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையில் வந்திருக்கிற ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, அவன் விபசாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசீனனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோட புசிக்கவும் கூட புசிக்கவும் கூடார். அப்ப கிளியரா சொல்ற, ஒரு சகோதரன், ஒரு தேவ பிள்ளை விபச்சாரக்காரனா இருக்க கூடாது. அடுத்து என்னது, பொருளாசை, பொருளாசைக்காரனா இருக்க கூடாது. ஒரு தேவ பிள்ளை விக்கிரகாராதனைக்காரனா இருக்க கூடாது. உதாசீனன், உதாசீனா என்ன, தமிழ் வார்த்தை கொஞ்சம் புரிய கஷ்டமா இருக்கும், அது என்னன்னா தவறான நாவு உடையவன், ஆங்கிலத்துல ஃபவுல் டங், ஃபவுல் டங். நம்ம உதாசீனம்னா சும்மா கேர்லெஸ் மேன் அப்படின்னு நினைப்போம், கண்டுகிடாதவன் அப்படின்னு நினைப்போம். அப்படி அல்ல, உதாசீனா என்னன்னா வாயில வந்ததை பேசுறவன். இவன் தேவ பிள்ளையா இருக்க முடியாது, இந்த வாயில கண்டதை பேசுவாங்க, சும்மா சும்மா பேசுவான், கோல் சொல்றது, குண்டனி சொல்றது, கெட்ட காரியம் சொல்றது, தேவையில்லா பேசுறது, இது எல்லாம் அந்த தேவையில்லாததான். தவறாக நாவை பயன்படுத்துகிறவர்கள் அவள் தான் உதாசீனர்கள். அடுத்தது வெறியர்கள், குடி, கஞ்சா, போதை, எந்த போதை என்ன செய்யக்கூடாது, தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. அப்புறம் கொள்ளைக்காரன், கொள்ளைக்காரன் அடுத்தவனுடைய திருடுறது, அரசாங்கத்தினுடைய இதை திருடுறது, லஞ்சம் வாங்கிறது, ஊழல் பண்றது, இதெல்லாம் தான் கொள்ளைக்காரன். இப்படிப்பட்டவர்கள் இருந்தால் அவங்களோடு என்ன செய்யக்கூடாது, கலந்திருக்க கூடாது, ஃபெல்லோஷிப் வைக்க கூடாது, கலந்திருக்க கூடாது. அடுத்து அவர்களோட கூட என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாதுன்னா கத்தோடைய பந்தி, கத்தோடைய பந்தி, அவங்க கத்தோடைய பந்தியில் என்ன செய்யக்கூடாது, இருக்க இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா.
சோ இப்படி தீமையை உன்னை விட்டு விலக்குவாயாக, பாவத்தை உன்னை விட்டு என்ன செய்வாயாக, விலக்குவாயாக. சபையை பற்றி சொன்னார். அடுத்து தனி மனித வாழ்க்கை பற்றி 6:12 தொடங்கி 20 மட்டும் விளக்கமா எழுதினார். சபையிலே பாவம் அற்றவர்களாய் இருங்கள், அதோடு கூட உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எப்படி இருங்க, பாவம் அற்றவர்களாய் இருங்கள். ஏன்னா ஸ்தோத்திரம் 18, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களை தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, ஒரு கணவனோடு வாழு, ஒரு மனைவியோடு வாழு, அதான் பைபிள் சொல்லுகிற பிரமாணம். யாராவது இந்த பிரமாணம் தெரிகிறதுக்கு முன்னாடி பலதார மனம் செய்திருந்தால், ரெண்டு மனைவி அப்படியெல்லாம் இருந்தா, நீங்க இனி என்ன செய்யணும் அதுக்குரிய ஆலோசனைகளை எங்களை போன்ற தேவ ஊழியர்கிட்ட பேசினா நாங்க அதுக்குரிய ஆலோசனைகளை தருவோம். என்ன, இனி நீ தெரியாத காலத்துல செஞ்சிட்ட, இனி தள்ளி விடுவதும் அதுவும் பிரச்சனையா இருக்கிறது, அதுவும் அது நல்லதல்ல. அப்ப அதுக்கு எப்படி இருக்கணும் ஆலோசனை தருவோம், அது வேற. ஆனால் நீ இயேசுவை அறிந்த பிறகு, நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு, நீ இந்த சத்தியமெல்லாம் அறிஞ்ச பிறகு, நீ 2 கல்யாணம் செய்யாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு என்ன, இவ பிள்ளை பெத்து தர மாட்டேங்கிறான், இவளு பிள்ளை பிறக்கல, உடனே முழு குடும்பமே சேர்ந்து அடுத்த என்ன பண்ணிடுறாங்க, அடுத்த கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது நியாயம் என்று சொல்லுகிறார்கள், பைபிள் அப்படி சொல்லவில்லை. அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது, ஈசாக்கு மலடியா இருந்த தன் மனைவிக்காக என்ன பண்ணான், விண்ணப்பம் பண்ணினான். 20 பிள்ளை இல்லாத அந்த ரெபெக்காளுக்கு 2 பிள்ளைகளை கத்த கொடுத்தார், 2 பிள்ளைகள். அல்லேலூயா. விசுவாசி, நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தேவ வார்த்தைக்கு பயப்படணும், தேவன் வைத்த ஒழுங்குக்கு நம்ம பயப்படணும். அப்போ உங்களுக்கு பிள்ளை இல்லையா, நீங்க கணவனும் மனைவியும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அவர் செய்ய தாமதித்தாலும் அடுத்த லைனுக்கு போகாதிருங்கள், போகாதிருங்கள். சில அப்ப ஆபிரகாம் 3 வச்சிருந்தார்ல, யாக்கோபு எத்தனை, 12 பிள்ளைகள், 4. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, சாலமோன், இப்ப இதெல்லாம் இந்த பைபிள்ல தானே எழுதியிருக்கு. சிலர் கேட்பாரு, அதெல்லாம் எழுதியிருக்கட்டும், இப்ப புதிய ஏற்பாட்டுல தெளிவா ஆண்டவர் சொல்லியாச்சு. அல்லேலூயா. இதே கொரிந்தியர்ல தான் 7:2, ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால உபதேசம் தெளிவாண்டவர் கொடுத்தாச்சு. அதனால பழைய ஏற்பாட்டிலே உள்ள அத்தனையும் நம்ம அப்படி பின்பற்ற முடியாது. அப்படி எல்லாம் பின்பற்றினவே விருத்த சேதனத்தையும் பின்பற்றணும், எல்லா பலியையும் பின்பற்றணும் இல்லையா, அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்து திட்டமா தெளிவா நமக்கு உபதேசம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஆகவே இந்த வேசித்தனம் என்பது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய சரீரம் பரிசுத்தாவி வாசம் பண்ணுகிற ஆலயம். நம்ம பரிசுத்தாவி பெற்றவர்கள் அத்தனை பேருக்குள்ள யார் வாசமா இருக்கிறார், பரிசுத்தாவி வாசமா இருக்கிறார். அங்கு அவர் அந்த சரீரம் வேசித்தனம் என்ன செய்யக்கூடாது. ஆமா, அதாவது ஒரு கணவன் ஒரு மனைவி, அதுக்கு வெளியே எந்த விதமான தொடர்புகள் இருக்கக்கூடாது, வாலிபத்திலே எந்த தொடர்புகள் இருக்கக்கூடாது. இது பைபிள் முற்றிலுமாக அதை விளக்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெசலோனிக்கேயர்ல கூட இதை பற்றி ஒரு வசனம் இருக்கிறது பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:3, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி
நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 7வது வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்தார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்கு, ரொம்ப கவனமா இருக்கணும். நீ என்ன செய்யக்கூடாது, சரீர பாண்டம், இதான் சரீர பாண்டம், இதை அசுத்தத்துக்கு கொடுக்கவே கூடாது, கொடுக்கவே கூடாது. நீ மீறாதேன்னு சொல்ற, நீ சகோதரனை வஞ்சிக்காதேன்னு சொல்ற, அடுத்தவன் மனைவியோடு நீ பழகாத, அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நீ டபுள் கேர்ஃபுல்லா இரு. சில வேளை பார்த்தா இதான் நடக்கும், அங்கே ஒருவருக்கு சோகம் இல்லை படுத்துட்டார், அப்ப என்ன பண்றார்கள், உடனே எல்லாரும் போய் கவனிக்க போறாங்க. இந்த மாதிரி நிறைய தவறு நடந்ததுனால நான் சொல்றேன், அங்கே யாரும் கவனிக்க இடம் இல்லை, அவரை அந்த அம்மா வேலைக்கு போகணும், ஏதோ ஒண்ணுல அடுத்தவர்களை விடுகிறார்கள், அல்லது தெரிந்த விசுவாசிகள் நண்பர்களை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. அங்க போகும்போது வேற பழக்க வழக்கம் வருது, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு, கொஞ்சம் ஒரு நாள் கூட இருந்து கவனிச்சுக்கிடுங்க, அங்க போகும்போது வேற பழக்க வழக்கங்கள் உண்டாகிறது. அப்ப விவேகமாக நாம நடந்து கொள்ளவும் வேண்டும். சும்மா இந்த மீறி அல்லது எல்லை கடந்து பழகுகிறதுனால தீமைகள் அங்கே வருகிறது. ஆண்கள் பெண்கள் எந்த விஷயத்திலும், கணவன்மார் மனைவிமார், வாலிப பிள்ளைகள் வாலிப தம்பிமார், எல்லாவற்றிலும் இந்த எல்லை மீறக்கூடாது, எல்லை மீறக்கூடாது. எல்லை மீறினால் அங்கே பாவம் காத்திருக்கிறது. ஆமென். நம்மளை காத்துக்கணும், நம்மளை காத்துக்கணும். ஒரு இடத்துல போகும்பொழுது ஒரு சிந்தனை வித்தியாசமா வருதா, ஒரு இந்த மாறிப்பட்ட சில சிந்தனை எழும்புதா, இனி அந்த இடத்துக்கு போகாது. ஒரு ஆளோட பழக ஆரம்பிச்ச பிறகு அப்படி பேசும் பொழுது அல்ல பழகும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது வித்தியாசமான சிந்தனை வருதா, அதை விட்டு விலகு. யோசேப்பு பாவத்துக்கு சோதனை வந்த பொழுது அதை விட்டு என்ன செய்தான், ஓடி தப்பித்து கொண்டான். அல்லேலூயா. நான் ரொம்ப பரிசுத்தவான், ஆனால் இங்க நின்று போராடுவேன் சொன்னா விழுந்து போவாய். இது நின்று போராடுற விஷயம் அல்ல, இது ஓடி தப்பிக்கிற விஷயம். அல்லேலூயா. எனவே எல்லாரும் இதுல விவேகமா இருக்கணும். எந்த சமுதாயத்திலே, குடும்பத்திலே, உறவினர்கள் நடுவிலே, சபைக்குள்ளே மாறி மாறி பழகுகிறோம், ஆனால் எல்லைகள், எல்லைகள் இருக்கணும். அல்லேலூயா. சில பேசுவார்கள், சும்மா விசாரிப்பார்கள், ஓகே. அடுத்தது ரொம்ப நம்மளை பற்றி தனிப்பட்ட முறையில விசாரிக்க ஆரம்பம், அப்பமே புரிஞ்சுக்கணும் இவருக்கு இது தேவையில்லையே, நம்மளை பற்றி சும்மா விசாரிச்சுட்டு போகலாம். அப்புறம் தனிப்பட்ட முறையில் ரொம்ப ஓவரா விசாரிக்கனா கொஞ்சம் ஞானமா நீ என்ன செய், விலகிக்க, விலகிக்க. ஏன்னா நம்ம வண்டியை கரெக்டா ஓட்டிட்டு போனாலும் அடுத்த வண்டி தார்மாரா வந்து நம்மளை இடிச்சு போடுறதுக்கும் என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரிதான் நம்ம கரெக்டா இருந்தாலும் நம்மளை பாக்குறவங்க பேசுறவங்க எல்லாம் என்ன நோக்கத்தோடு வராங்க நமக்கு தெரியுமா? அப்ப நம்ம ரெண்டு பக்கத்துக்கும் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, கவனமா இருக்கணும், விவேகமா இருக்கணும். உன் சரீரமாக இந்த பாண்டத்தை என்ன பண்ணிக்க, காத்துக்கொள். கர்த்தர் உன்னை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார், கர்த்தருடைய பரிசுத்தாவி உனக்குள் வாசமா இருக்கிறார், நீ தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து, பெண் ஒரு ஆணை பார்த்து சரீரத்தை எல்லாம் விசாரிப்பார்கள், சுகத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சு அடுத்த எல்லை கடப்பாங்க. இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். அந்த இடத்துல நறுக்குன்னு ஒரு வார்த்தையை போட்டு ஒரு கட் பண்ணி விட்டுட்டா அது முடிஞ்சு போகும். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எப்படி தங்கி தங்கி இடம் கொடுத்தா ஆபத்து உன்னை விழுங்கும்படி வரும். இதுல விவேகமா இருக்கணும். இது கட் பண்ண வேண்டிய இடத்துல டக் என்று வெட்டி விடணும், அது நான் பாத்துக்கலாம், நீங்க போங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் மண்டையில ஒரு குட்டு குட்டுன மாதிரி இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி பேச்சு எடுக்க மாட்டாப்புல. வீட்டுல அம்மா இல்ல அப்பா இல்ல, வழக்கமா வர போல வந்துட்டாரு, அண்ணே அங்க நில்லுங்க அண்ணே, சொல்ல முடியாதா ஒரு பிள்ளைக்கு, சொல்லணும். வீட்டுல யாரும் இல்ல அண்ணே, அங்க உட்காருங்க, வராண்டால உட்காருங்க, என்ன அண்ணே கேட்க முடியுமா, முடியணும். இந்த பழக்கங்கள் இருக்கணும். இந்த தவறுகளுக்கு எவ்விதத்துல இடம் கொடுக்க கூடாது. பாவம் என்பது ஒரு சபையிலும் இடம் கொடுக்க கூடாது,
நமக்குள்ளயும் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. மூன்றாவதாக ஆறாவது அதிகாரம் பாருங்க, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். வழக்குகள் அற்றவர்களாக இருங்கள். அழகான ஆலோசனைகள் கொரிந்தியருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரிவினை அற்றவர்களாக இருங்கள், பாவம் அற்றவர்களாக இருங்கள். மூன்றாவது என்ன சொல்லி இருக்கிறது? வழக்குன்னா கேஸ், கோர்ட்டு கேஸ், போலீஸ் கேஸ், பஞ்சாயத்து கேஸ், இதுக்கு பேர் தான் என்னது? வழக்குகள். இங்கே சொல்லி இருக்கிறது, உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க, அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? இன்னும் சொல்றாரு 4வது வசனம், இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெக்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். அடுத்து சொல்றார் 6வது வசனம், சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒரு வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? அல்லேலூயா. பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சகோதரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாதான், என்ன செய்யக்கூடாது, வழக்கூடாது, சண்டை போடக்கூடாது, வழக்காடக்கூடாது. அதுவும் பவுல் சொல்றார், நீங்க விசுவாசி ரெண்டு பேரும் உலகத்தானு கண்ணு முன்னால சண்டை போடுறீங்க, உலகத்தானு கண்ணு முன்னால வாக்குவாதம் பண்றீங்க. இது தேவநாமத்து தூஷணமா இருக்கு, சபைக்கு கெட்ட பேரா இருக்கு, உங்க வாழ்க்கைக்கு வந்து சாட்சி இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா, அவர் சொல்றாரு சபையில நீங்க யார அற்பமா நினைக்கிறீங்க, சபையில வர்றதுல யார நீங்க, ஆமா இவர் பாவம் ஒண்ணும் தெரியாது, இவர் படிக்கவும் இல்லை, இவர் பெரிய பணக்காரனும் இல்லை, அப்படி ரொம்ப அற்பமா நினைக்கிறீங்களா ஒரு ஆளை, அவரை கூப்பிட்டு வச்சு உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுங்க, நியாயம் தீருங்க. அப்படி அர்த்தம் என்ன, நீ இப்படி வழக்காடி நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ தீமை என்ன செய்து கொள், சகித்துக்கொள். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்கறதுக்கு இன்பமா இருக்கா துன்பமா இருக்கா? நான் பைபிள் வசனத்தை தான் பேசுறேன். என்ன இது, யாருக்கு இது கேட்கும்போது இவர் என்ன ஒரு துன்பப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கார் அப்படி மனசுல ஆவியில ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது தேவை. ஆமென். உங்களுக்குள்ள அப்படி ஒரு காரியம் இருக்கு, அதனாலதான் அப்படி தோணும். நல்லா இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆமென். சரி, இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா நீங்க கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். உடனே கொண்டு கேஸ் கொடுக்க கூடாது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது. இதுக்கு இயேசு ஒரு அழகான முறை சொல்லி இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம், மத்தேயு 18:15 பாருங்க, வாசிங்க மைக்கில், மத்தேயு 18:15-17 மைக்கு வால்யூம் கொடுங்க. உன் சகோதரன் விரோதமாய் குற்றம் செய்தால், நல்லா கவனிங்க, உன் சகோதரன் ஒருவன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய், அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 ஒருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ, அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் செவிக்கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. Praise the Lord. இயேசு எவ்வளவு கிளியரா சொல்லி கொடுக்கிறாரு, உங்களுக்கு விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு, உன் சகோதரனுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே அடுத்த ஆள்கிட்ட சொல்லாத,
முதல்ல நீ தனிமையில் போய் அவனோடு என்ன செய், பேசு. உங்க ரெண்டு பேருக்குள்ளே அது முடியட்டப்பா, மூன்றாவது ஆளுக்கு அது என்ன செய்ய வேண்டாம், தெரியண்டா. எதுக்கு மூன்றாவது ஆளுக்கு சொல்லணும், உன் சகோதரன் தானே, உன்னோடு உள்ள ஒரு விசுவாசி தானே, உன்னுடைய உடன் ஊழியர் தானே, ஏன் நீ உடன் அடுத்த ஆளுக்கு சொல்ற? அவன் நிமித்தம் உனக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா நீ நேரா போய், பிரதர் நீங்க அன்னைக்கு இப்படி பேசுனீங்க, இது தப்பு, நீங்க எனக்கு அது பாதிப்பா இருக்கு, நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கிறீங்க, இன்னைக்கு அது எனக்கு பாதிப்பா இருக்கு என்று சொல்லி அவனுடைய குறையை நீ என்ன செய், உணர்த்து. அந்த குறை அவனுக்கு உணர்த்து. அவன் செவி கொடுத்துட்டான், அப்படியா, நான் தெரியாம பண்ணிட்டேன், இப்படி ஆகும்னு நான் சிந்திக்கலையே, ஏதோ ஒரு அவசரத்துல பேசிட்டேன், நான் வேணும்னே இப்படி செய்யல, இப்படி ஏதாவது சொல்லி அவர் அதை ஒத்துக்கிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்தது அவன் கேட்கல, நான் சொன்னது சரிதான், நீ உன் வேலையை பாரு, அப்படி இப்படின்னு அவன் பேச ஆரம்பிக்கிறான். நீங்க சொன்னதை நியாயத்தை அவன் எடுத்துக்கிடல. அப்போ அவன் செவி கூடாமல் போனால் என்ன செய், இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி ரெண்டொருவரை உன்னுடன் கூட்டிக் கொண்டு போ. அடுத்தது இதுல சம்பந்தப்பட்ட ஆட்கள் ரெண்டு பேர் இந்த பேச்சில் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க ஒரு சாட்சி அவங்க பார்த்தாங்க. அப்படிப்பட்ட யாராவது ரெண்டு பேரை உன்னோட கூட்டிட்டு போய் உட்கார்ந்து பேசுங்க. அப்ப அவங்களும் பேசுவாங்க, தம்பி நீ இப்படி சொல்லாத, நீ அன்னைக்கு சொன்னதை நானும் கேட்டேன், இந்த ஆள் பாதிக்கப்பட்டிருக்கார், நீ மன்னிப்பு கேள், இல்லைன்னா நீ எடுத்ததை திரும்ப கொடு, சரிப்படுத்து என்று பேசுவார்கள். இப்படி அவனுக்கு புத்தி சொல்லி ரெண்டொருவரா பேசுங்க. அதுலயும் அவன் செவி கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்படின்னா மூணாவது தான் நீங்க எங்க கொண்டு வாங்க, சபைக்கு கொண்டு வாங்க, சபைக்கு. அப்ப சபையில ஊழியக்காரர் அதை பேசுவார், அல்லது சில சபையில அதுக்குள்ள சில வச்சிருப்பாங்க, அது அது சபையுடைய ஒழுங்கு. சில காரியம் இப்ப ஊழியக்காரர் வந்து ஒரு சின்ன வயசு கல்யாணம் ஆகாத வயசா இருக்காரு, அங்க ஒரு கல்யாண சம்பந்தமான பிரச்சனை வந்து மோதிக்கிட்டு இருக்கு, அவர் என்ன பண்ணுவாரு, அப்ப சபைக்கு வந்தோன்னா அவர் என்ன செய்வாரு, சென்டர் பாஸ்டர் கேட்பார், அவரை கூப்பிட்டு பேசுவார், இல்லைன்னா அவர் இன்னொரு போதகரை அனுப்பி கொடுப்பார், அப்படி ஏதோ ஒரு ஒழுங்கு. சில விஷயங்களுக்கு வந்த சொத்து விஷயங்கள்ல சில பிரச்சனை வரும். அப்போ வந்து சில விசுவாசிகள் அதுல அனுபவம் உள்ள ஒரு உத்தமமான பட்சபாதம் இல்லாம நல்ல நியாயம் சொல்லக்கூடிய ஒரு விசுவாசிய கூட பாஸ்டர் வச்சுக்கிட்டது தப்பு கிடையாது, ஏன்னா அந்த ஊர் விவரம் அவருக்கு தெரியும், நிலத்தை பற்றின விவரம் தெரியும், இப்படிலாம் இருக்கு. அது யாரை எப்படி பயன்படுத்தணுமோ அது பாஸ்டர் செய்யட்டும், ஆனா இந்த சபை அதுக்கு ஒரு ஒழுங்குபடுத்தும், அதை விசாரித்து அப்ப சபையிலிருந்து ஒரு முடிவு எடுப்பாங்க, பிரதர் நீங்க செய்த இந்த இந்த காரியம் தப்பு, இந்த தப்புக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும், இந்த தப்புக்கு நீங்க அந்த காரியத்தை திரும்ப இவர்கிட்ட கொடுக்கணும், இல்லாட்டா அதை நீங்க விட்டு கொடுங்க, ஏதோ ஒண்ணு நியாயம் சொல்லுவாங்க. அந்த நியாயத்துக்கு அந்த நபர் கீழ்ப்படியன், அல்லேலூயா. கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னா, சபைக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னா இயேசு சொல்லுகிறார், அதுக்கு பிறகு உனக்கு எப்படி இருக்கட்டும், அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருக்கட்டும். அவன் விசுவாசி அல்ல, தேவ பிள்ளை, அவனோ அவளோ தேவ பிள்ளை என்றால் அந்த சபையில இவ்வளவு விசாரித்து ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும், ஏன்னா சபையில இடரல் வரக்கூடாது, சபையில வழக்குகள் இருக்கக்கூடாது, இதுதான் முக்கியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அப்போ இந்த வழக்குகள் விஷயத்துல நம்ம கவனித்துக்கணும். இப்போ இது வந்து விசுவாசிகளுக்குள், அப்பதான் சபை தலையிட முடியும். வெளி மனிதன் உங்களுக்கு பிரச்சனை பண்ணினால் சபை தலையிட்டு நியாயம் தீர்க்க முடியுமா, முடியாது. நீங்க தான் சபையை மதிக்கிற ஆளு, சபைக்கு உட்பட்ட ஆளு, பிரச்சனை பண்ற அடுத்த ஆளு எங்க உள்ளவர், சபைக்கு வெளியே உள்ளவர், அவர் விசுவாசி அல்ல. அவருக்கு சபையில கூப்பிட்டு அவர் வருவாரா, உங்களை நியாயம் பேசணும் வாங்கன்னு சொன்னா வருவாரா, வரமாட்டார், அவர் சொன்னா கேட்க மாட்டார். அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் அதிலும் அதுக்குதான் அரசாங்கத்துல எல்லாம் வச்சிருக்கு, போலீஸ் கோர்ட் எல்லாம் வச்சிருக்கிறது அதுக்கு தான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அடுத்த ஆளானாலும் திடீர்னு கேஸுக்கும் பிரச்சனைக்கும் போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இங்க இந்தியாவில் இருக்கிற காவல்துறையுடைய நிலைமைகள், கோர்ட்டு எல்லாம், ஒருத்தனுக்கு நியாயம் கிடைக்கணும்னா ரெண்டு தலைமுறை ஆகும். நீங்க சொத்துக்கு கொண்டு கேஸை கொடுத்தீங்கன்னா அந்த சொத்துக்கு நியாயம் என் தீர்ப்பு எப்போ வரும், ரெண்டு தலைமுறை தான், நீங்க செத்து போயிருவீங்க, நீங்க அதை அனுபவிக்கவே மாட்டிய,
உங்க பேர பிள்ளைய இல்ல கொள்ளு பேர பிள்ளைக்க காலத்துல தான் என்ன வரும். ஆக ஒரு சென்ட் பூமிக்கா பிரச்சனை. அந்த ஒரு சென்ட் பூமிக்கு பிரச்சனைக்கு கேஸ் கொடுத்து வாழ்க்கையெல்லாம் கேஸுக்கு போய் 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 வக்கீலுக்கு கொடுத்து கொடுத்து இதோட பேசாம இருந்திருக்கலாமே, நிம்மதியா கண்ணை மூடிட்டு போயிருந்திருக்கலாமே. புரியுதா உங்களுக்கு? இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இனி நியாயஸ்தலத்தில் நியாயம் புரட்டப்படுகிறது. காசு உள்ளவன் அதிகாரம் உள்ளவன் அவன் பக்கம்தான். இதெல்லாம் பச்சையா பாக்குறோம். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால அநியாயத்தை சகித்து கொள்வது மிக மிக மேன்மையானது. அல்லேலூயா. அதே வேளை அந்நியன் ஒருவன் ஒரு பிரச்சனைக்கு வரும் பொழுது ஒரு பஞ்சாயத்துல, அந்த பஞ்சாயத்துல நம்ம தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம், அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லி பேசி தீர்த்து வைங்கன்னு சொல்லு, தப்பல்ல, பாவம் அல்ல. புரியுதா? பாவம் நான் பேசுறது கரெக்டா தெளிவா பேசுவனால ரெண்டு பக்கமா எடுத்துட கூடாது. சரி, ஒரு சூழ்நிலை நெருக்கமாயிருச்சு, அது அங்க போலீஸ கூப்பிட தான் வேணும், இல்லாட்ட கொன்னை போடுவான் அப்படின்னா போலீஸ கூப்பிடுறதுலயும் ஒரு தப்பும் பாவம் இல்லை. புரியுதா? கோர்ட்ல போறதுலயும் பாவம் இல்ல. பாவம் என்கிற விஷயம் அல்ல, ஆனா அலைச்சல், அவசியம் இல்லாத பகை வளரும், பணம் செலவாகும், நிம்மதி இருக்காது. அப்ப இதெல்லாம் வச்சு கேர்ஃபுல்லா பண்ணணும். அதனால உள்ளுக்கு பிரச்சனை வந்தா முதல்ல நேரா பேசுங்க, அடுத்த ரெண்டு பேரை கூட்டிட்டு போய் பேசுங்க, அடுத்த சபைக்கு கொண்டு வாங்க. வெளி பிரச்சனை வந்தாலும் நீங்க சபை ஊழியர்கிட்ட வந்து ஆலோசனை கேளுங்க. உலகத்தான் செய்த மாதிரி பட்டுன்னு அங்க வெளியே உள்ள காரியத்தை டீல் பண்ணாதீங்க. ஊழியக்கார்ட்ட பேசி ஜெபித்து பொறுமையா இருந்து நியாயமா நேர்த்தியா நமக்கு தொல்லை இல்லாத அளவுல என்ன செய்யணும், என்ன செய்யணும், இப்படி செய்வதுதான் நல்லது. அல்லேலூயா. ஆனால் ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதுமே வழக்குக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? விலகி இருக்கணும், விலகி இருக்கணும். அதுதான் நமக்கு மேன்மை. அல்லேலூயா. சரி, நான் ரெண்டு காரியத்தை சொல்லி நிறுத்திடுறேன். இடரல் அற்றவர்களாய் இருங்கள். 10:33 மட்டும் வாசிப்போம். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாயிருங்கள். இடரல் அற்றவர்களா இருக்கணும். 8:10 ஆகிய 2 இதை பற்றி எழுதுகிறார். நீ நல்லா கவனிக்கணும். நீங்க விக்கிரக கோவில்ல நடக்கிற ஒரு பந்தியில போய், விருந்துல போய் விக்கிரகத்துக்கு படைத்ததை ஒரு விசுவாசி சாப்பிட்டால், அடுத்து ஒரு விசுவாசி அதை பார்க்கிறார், இந்த மூத்த விசுவாசி இங்க போய் இருந்து சாப்பிடுறார், அவருக்கு இடரல் உண்டாகிறது. அதனால நீ அந்த விக்கிரக பந்திகள்ல போய் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. அல்லேலூயா. விக்கிரகத்துக்கு படைத்தவைகளுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? விலகி இருக்க வேண்டும். சரியா? ஏன்னா அவர் என்ன விளக்கி எழுதுறாருன்னா, விக்கிரகமே ஒரு பொருட்டு இல்லை. அப்ப அதுக்கு படைச்சா என்ன, படைக்காட்டா என்ன, அந்த உணவுல எதுவும் அது வந்து கலந்துருமா? இல்லை, நான் சாப்பிட்டா என்ன ஒன்றும் செய்யாது, நான் தேவ பிள்ளை, ஒரு ஆவியும் என்ன எதுவும் செய்ய முடியாது, தொட முடியாதுன்னு சொல்லி நீ சாப்பிட்டா அது உன் விசுவாசத்தை பொறுத்தது. ஆனா எங்க பிரச்சனை வருது? நீ அப்படி சாப்பிடுவதை இன்னொரு விசுவாசி பார்த்தா அவருக்கு மனசுல என்ன உண்டாகும்? ஐயோ, இவர் போய் அங்க இருக்கிறாரு, இடரல், அதனால நீ அங்க போகாத, அங்க சாப்பிடாத, வேண்டாம். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு கொண்டு வராங்க, அவங்க பண்டிகை நாள்ல பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தோஷமா ஸ்வீட் எல்லாம் கொண்டு வர்றாங்க, என்ன செய்யணும், என்ன செய்யணும், வாங்க அக்கா சோதரம் சந்தோஷம்னு வாங்கி சாப்பிட்டுட்டு போ. வீடு தேடி கொண்டு வந்திருக்கு, ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரத்தினாலும் ஜபத்தினாலும் எல்லாம் என்ன செய்யும், பரிசுத்தமாக. அதே வேளையில கேள்வி கேட்க கூடாது, நீங்க படத்துக்கு முன்னால வச்சீங்களா, சாமிக்கு முன்னால வச்சீங்களா, கேள்வி கேட்காமல் வாங்கி பூசி. அல்லேலூயா. அவங்க வந்து சொல்றாங்க, இது எனக்கு சாமிக்கு படைச்சிட்டு முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசையா இருந்தது, கொண்டு வந்தேன். அப்படி சொன்னாங்கன்னா
அக்கா இது நமக்கு வேண்டாம். நான் இப்ப சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுதான் அதனுடைய நலமை. ஒருவர் ஒரு பொருளை உங்களுக்கு கொண்டு வரார், ஏதோ ஒரு உணவு பொருள் ஏதோ ஒன்று கொண்டு வரார். நீங்க அதை ஒண்ணுமே கேள்வி கேட்காதீங்க. அவங்க அன்புனால கொண்டு வராங்க, வாங்குங்க, சந்தோஷமா சோதரம் பண்ணி என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. இல்ல வாங்கி வச்ச பிறகும் ஏதோ இருக்குமோ ஏதோ இருக்குமோ, சிலருடைய உள்ளம் அப்படி அடிக்கும். அப்படி அடிச்சுன்னா பேசாம தூர போட்டுரு, தின்னாத. சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அது பிரச்சனை தான் உண்டாகும். நீ புசிக்கிறத அங்க போயிரும், ஆனா உள்ளத்துக்கு என்னத்த உண்டாக்கிறோம்? அது ஆவிக்கும் உள்ளத்துக்கும் தேவையில்லாத பிரச்சனை உண்டாகும். அதனால உனக்கு விசுவாசம் இல்லைன்னா அத பேசாம பத்திரமா வாங்கி. ஆனா சில வேளை அவங்களே சொல்லிட்டாங்க இப்படின்னா அது சரி வராது. இப்படி சொன்னாங்கன்னா அப்ப அன்பா உனக்கு சண்டை ஒண்ணும் போடாண்டா, அது வேண்டாம், நீங்க படைச்சதை நீங்க சாப்பிடுங்க, நம்ம அது வேண்டாம், வேற ஏதாவது நீங்க கொண்டு வாங்க, நான் வாங்கிக்கிறேன். அப்ப அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இல்லையா? சில இடத்துல பாருங்க, பஸ்ல இருக்கும்போது கை நீட்டி காசு கேட்டுட்டே வரும். அவன் குறி போட்டிருந்தாலும் சரி, என்ன போட்டிருந்தாலும் சரி, அவன் கையை நீட்டி என்ன கேட்கறான், அம்மா ஐயா கொடுங்க. அதே வேளையில் ஒருத்தன் ஒரு தட்டை ஏந்திட்டு வருவான், அந்த தட்டுல இப்படி ஒன்று வச்சுக்கிடுவான், வச்சுட்டு வர்றான். அது அவனுக்கு பிச்சை கேட்க வரலாம், என்ன கேட்க வந்திருக்கான், அதுக்கு காணிக்க கொடுக்கலாமா? கொடுக்கவே கூடாது. இதெல்லாம் நடைமுறையாக நாம் கொஞ்சம் புரிந்திருக்கணும். இந்த வேத சத்தியங்கள் நமக்குள் கலக்கணும், கலந்து நடைமுறை விஷயத்துல நம்ம விவேகமா என்ன செய்துக்கணும், நடந்துக்கணும். உதவி எவ்வளவு செய்யலாம், யாருக்கும் செய்யலாம், அவர் யாரா இருக்கட்டும், அதை பற்றி நம்ம பிரச்சனை இல்லை. கேட்கிறார், சாப்பிட்டுட்டு போட்டோம், என்ன கொடுத்துருவோம். அதே வேளையில இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அன்பா என்ன செஞ்சிடணும், அது வேண்டாம். இதுல கவனமாக நாம இருக்கணும். எனவே விக்கிரகத்துக்குன்னு நீங்க ஒரு காணிக்கை கொண்டு போட்டீங்கன்னா அடுத்த நாள் உங்க வீடு தேடி அது வந்துடும். எது விக்கிரகம் வராது, அதுக்கு பின்னால ஒரு ஆவி இருக்கும். அது எங்க வந்து நிற்கும்? உன் வீட்டுக்குள்ள வந்து நிற்கும். இது உண்மை. அதுக்கு உரிமை வந்துட்டு காணிக்க படைச்சிட்டீங்கல்ல, அப்ப அதுக்கு உங்க மேல என்ன வந்துருச்சு, உரிமை வந்துருச்சுல்ல, வந்து நிற்கும். இன்னும் குடுன்னு கேட்கும், அப்புறம் அதை கொடு இதை கொடுங்க, விடாது. இதெல்லாம் விட்டுத்தான் விலகி விடுதலை பெற்று சுதந்திரமா வந்திருக்கோம். அல்லேலூயா. இயேசு தந்த விடுதலை, இயேசு தந்த சுதந்திரம். இனி திரும்ப இதை கொண்டு என்ன பண்ணிடக்கூடாது. சிலருக்கு வரக்கூடிய ஆபத்து வியாதி சுகமாகவே இல்லை. பாஸ்டர்ட்டெல்லாம் போய் ஜோம் பண்ணேன், ஆனாலும் சுகமாக இல்லை. அப்போ ஒருத்தர் சொல்லுவாரு, ஒன்றும் வேண்டாம், இப்படி ஒன்று செஞ்சிட்டா போதும், ஒரு மந்திரவாதிட்ட அல்லது வேற ஒரு இந்த மாதிரி செஞ்சுட்டா போதும் சோமாயிரும் அப்படி சொல்லுவாங்க. போயிடாதீங்க, போகவே கூடாது. இயேசு சுகம் தந்தால் தரட்டும், இல்லாவிட்டால் அவர் என்ன என்ன செய்து கொள்ளட்டும், எடுத்து கொள்ளட்டும். எத்தனை பேருக்கு இந்த உறுதி இருக்கு? ஆமென். ஆமா, மந்திரவாதிட்டையோ இந்த விசாசுகளுக்கு படைக்கிறதுலயோ என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. போயாச்சுன்னா அடுத்த பெரிய பிரச்சனை வருது, அங்க அதுக்கு உரிமை பாராட்டல் வருகிறது. இப்படி சிலர் எல்லாம் தவிக்கிறார்கள், சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க நீ வரண்டாம், நான் போய் செஞ்சிடறேன், நீ காசை மட்டும் கொடு, பொருளை மட்டும் கொடு, வாங்கிட்டு போய் பண்ணிடுவார். தலைமுடி ஒன்ன மட்டும் வெட்டி கொடுத்து நான் போய் பண்ணிடுறேன், யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாம தான் பண்ணுவீங்க, 6 மாசத்துக்குள்ள எல்லாருக்கும் தெரியத்தக்கதா கடந்து ஆடுவீங்க. அப்புறம் இந்த மாதிரி எந்த ஆபத்துல நம்ம நினைச்சு கூடாது, ஒருபோதும் சிக்கிடக்கூடாது. அதான் சொல்ல யோபு சொன்னாரு, நீர் என்னை கொண்டு போட்டாலும் நான் உம்பேர் உம்மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அதானங்க நம்பிக்கை. பரலோராஜ்யம் அல்லவா நமக்கு வேண்டும். சுகம் கிடைச்சாலும் கிடைக்கட்டாலும் பரவாயில்ல, இயேசு எனக்கு வேணும். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு இது நடந்தாலும் சரி, நடக்காம போனாலும் சரி, என் இயேசு எனக்கு வேணும். அல்லேலூயா. உறுதியா இருங்க. அப்போ இப்படி நம்ம உறுதியா இருக்கும் போது நம்ம பிறருக்கு இந்த விஷயங்கள்ல இடரலா இருக்க மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாதிரி வேற சில சாப்பாடு இருக்கு. இப்ப சில இடத்துல போனா சிலருக்கு ஒரு மிருகத்துடைய மாம்சத்தை சாப்பிட மாட்டாங்க, அப்படித்தானே? மாடு, மாடு சாப்பிட மாட்டாங்க. சில பன்றி இப்படி எல்லாம் இருக்குல்ல. அப்ப அந்த விஷயத்திலும் இப்ப நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அது உங்களை பொறுத்து.
என்ன? ஆமா. ஆனா இப்போ சிலருக்கு இடரல் ஆயிரும். இப்போ உங்க ஊர்ல யாருமே இந்த மாடு சாப்பிடலன்னு வச்சுக்கிடுங்க, அங்க நீங்களும் சாப்பிடக்கூடாது. இல்ல அது அப்படியெல்லாம் கிடையாது, நான் இங்க சாப்பிடுவேன். ஏன் அவங்களுக்கு இடரல் உண்டாக்குற? நீ சாப்பிடாம இரு. நம்ம மிஷினரிஸ் எல்லாம் எவ்வளவோ இடத்துக்கு போறாங்க, அதுல சிலர் அவங்க இருந்த இடங்கள்ல அது பழக்கமா இருந்திருக்கும், சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா அங்க போய் என்ன செய்யக்கூடாது? எதுக்காக? சாப்பிட்டதுனால பாவமோ குற்றமோ வரல, ஆனா சாப்பிடும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? இடறி போவாங்க. அப்புறம் நீ என்ன ஊழியம் செய்ய போறாங்க? உன்னையே அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, என்ன? அப்ப நாம கவனமா இருக்கணும் ஆகார விஷயத்தில். இது இங்க கூட தமிழ்நாட்டில் உள்ளது கொஞ்சம் ஈஸி, நமக்கு வட இந்தியாவில் போனா ரொம்ப கஷ்டம். ஒரு முறை ரொம்ப காலத்து முன்னாடி நடந்த சம்பவம், பாஸ்டர் பாலையன் அவருடைய ஊழியத்திலே லக்னோ பக்கத்திலே ஒரு கிராமத்திலே போய் பிரசங்கம் பண்ணார். கிராமமே வந்துட்டாங்க, இயேசு வேணும் இயேசு வேணும்னு சொல்லி. ரெண்டு மூணு வாரங்கள் கூட்டம் நடந்துச்சு. அப்புறம் ஒரு வாரம் இவர் வந்து என்ன பண்ணார்னா, இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இது 5000 பேர் போஷித்தார் என்கிறத எடுத்து பேசினார். அன்னையோட எல்லாரும் போயிட்டார். பிறகு போனா இவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, வரவும் இல்லை. என்னன்னு கேட்டா, மீன் சாப்பிடுகிற தெய்வம் எங்களுக்கு வேண்டாம். அப்ப அவங்க வழக்கம் அப்படி, இவர் தெரிஞ்சிருந்தா பேசியிருக்க மாட்டார். முதல்ல அவங்க விசுவாசத்துக்குள்ள வந்த பிறகு இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அப்ப இப்படி எல்லாம் இருக்கிறது. அப்போ பிறருக்கு இடரல் உண்டாக்காமல் எந்த அளவுல நம்மளால முடியுமோ என்ன செஞ்சுக்கணும், நடந்துக்கணும். அதான் விவேகம். அல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டவருடைய நற்செய்தி சுவிசேஷம் போறதுக்கு நானே ஒரு தடையை என்ன செய்யக்கூடாது, உண்டாக்கி வைக்கக்கூடாது. எனக்கு அறிவு இருக்கு நல்லதுதான், எனக்கு அதிகாரம் இருக்கு நல்லதுதான், எனக்கு சம உரிமை இருக்கு நல்லதுதான். எல்லா உரிமையும் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் என்ன வேணும், விவேகத்தோடு என் மக்கள் இடறி போகக்கூடாது. அல்லேலூயா. அதே வேளையில் அவங்க இடறி போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இனி பைபிள்ல இருந்து இந்த 5 அப்பம் 2 மீன்கள் கதையை கிழிச்சு எடுத்துடலாம். அப்படி செய்யலாமா? அவர் எல்லாத்துக்கும் 2 பக்கம் இருக்குல்ல. அவன் இடறான், அவனுக்கு இடறல் இல்லாம நம்ம நடக்கக்கூடிய அளவுல நடக்கணும். அதே வேளையில தேவையில்லாம என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்க கூடாது அவனுக்காக. அப்படி ஒருத்தனும் ரசிக்கப்பட மாட்டான். புரிஞ்ச அவங்களுக்கு? நம்ம அவனுக்காக போய் எல்லாம் செஞ்சதுனால அவன் என்ன பண்ணிட மாட்டான், ரசிக்கப்பட மாட்டான். கர்த்தர் தொடும் பொழுது அவன் ரசிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப இத ஒரு பேலன்ஸ்ல நம்ம கரெக்டா என்ன செய்யணும், நிக்கணும். இப்ப உலக நாடுகளில் இந்த ஓரின சேர்க்கை என்பது எல்லாரும் அங்கீகரிக்கிறாங்க. அது அவன் உரிமைன்னு சொல்றான். அவன் ஆணோட ஆணு வாழட்டு, பெண்ணோட பெண் வாழட்டு, மிருகத்தோட வேணா கல்யாணம் பண்ணி வாழட்டும், எல்லாத்துக்கும் அனுமதி. இப்போ அப்படி செய்யறான், மிருகத்தோடையும் வாழ்றாங்க. இப்போ எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கறான். இப்படி ஓரின சேர்க்கைக்கு எல்லாம் அனுமதி கொடுத்து பண்ணிக்கிட்டு இப்ப அடுத்தது எங்க வரான்னா, இது நடக்கிறது எங்க, இங்கிலாந்து தேசத்திலே. இங்கிலாந்துல ஸ்காட்லாந்துல இப்போ இந்த பைபிள்ல சில வசனங்களை அழிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் கொண்டு வர போறாங்களாம். அதுக்கு முயற்சி நடக்கும். எது? இதே 1 கொரிந்தியர் 6:9 மாற்ற வேண்டும். 1 கொரிந்தியர் 6:9, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்ப இதுல தெளிவா போட்டிருக்கு, ஆண் புணர்ச்சி, ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் என்கிற அந்த ஓரின சேர்க்கை. சுய புணர்ச்சி, தன் சரீரத்திலே தானே இன்பம் காணுகிறது, இதெல்லாம் பாவம். இந்த பாவம் தேவராஜ்யத்துக்கு உன்னை விலக்கும், நரகத்துக்கு கொண்டு போகும். இது அவங்களுக்கு தடையா இருக்குது, அந்த ஓரின சேர்க்கையாளர்கள். அதனால இந்த வசனத்தை பைபிளை விட்டு என்ன செய்ய போறாங்களாம், மாற்ற போறாங்களாம். எப்படி போகுது பாத்தீங்களா உலகம்? அப்ப அவங்க சொல்றது என்னன்னா, ஓ அவங்களுக்கு நாங்க இடரெல்லாம் இருக்க கூடாதுன்றான். யாருக்கு? இந்த பாவம் செய்யறவங்களுக்கு நாங்க யாரா இருக்க கூடாதான், இடரெல்லாம் இருக்க கூடாதுன்னு பேசுறான். சர்ச்சுக்குள்ள அவனை உட்கார வைக்கணும்னு பேசுறான். சர்ச்சில் அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணுங்கிறான். அவனையே பாஸ்டரா மாத்துறான். எப்படி போய் கொண்டிருக்கிறது இன்னைக்கு உலகம்?
இந்த ஒரு நச்சிற்காலனே அறமாடுறான், பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்றாங்க, இப்படி போய்கொண்டிருக்கிறது. அப்பதான் நம்ம கவனமா இருக்கணும், இடரலற்றவர்களாய் வாழணும். ஆனா எல்லாத்திலையும் அவனை மனுஷனை மட்டும் பார்த்து அவனுக்கு இடரல் இல்லாம வாழணும்னு இந்த அளவுக்கு என்ன செய்திடக்கூடாது, போயிடக்கூடாது. கவனமா இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு நடுவு நிலைமை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இடரல் அற்றவர்களாய் இருங்கள். கடைசியில ஒன்று, தடுமாற்றம் அற்றவர்களாய் இருங்கள். 1 கொரிந்தியர் 7 அதிகாரத்திலே ரொம்ப அழகா சொல்லி இருக்கு, நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிடறேன். நீ விவாகம் பண்ணி வாழ வேண்டுமா, விவாகம் இல்லாமல் வாழ வேண்டுமா என்று உன் அழைப்பிலே உறுதியாயிரு, அழைப்பிலே நிலைத்திரு, அதிலே தடுமாற்றம் வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அந்த அழைப்பிலே தடுமாறும் பொழுது வாழ்க்கையிலே வெற்றி இருக்காது. அதனால தடுமாற்றம் அற்றவர்களாக இருங்கள். யாராவது வயசாகுது, கல்யாணம் ஆகல, உங்களுக்காக நாங்க ரொம்ப ஜோம் பண்றோம். கல்யாண வயசு தாண்டி குடும்பம் ஆகலன்னா ஊழியக்காரலாய் எங்களுக்கு அது ஒரு பெரிய பாரம், உங்களுக்கா ஜோமனிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சிலருக்கு விவாகம் பண்ண வேண்டாம் என்ற ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருந்தால், அதனாலதான் உங்களுக்கு பார்த்த விவாகம் எல்லாம் போயிருச்சா அப்படின்னா அதை உறுதிப்படுத்துங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அந்த பாதையிலே உறுதிப்படுத்தினால் அதுக்கு பிறகு கல்யாணத்தை பற்றின சிந்தனையை விட்டுருங்க. தடுமாற்றம் வேண்டாம், ரெண்டுலையும் இதுவா அதுவா என்ற தடுமாற்றம் வேண்டாம். இனி எனக்கு இந்த பாதை தான், நான் ஆண்டவருக்காக நான் விவாகம் விலக்கி வாழ்கிறேன் அப்படின்னு அதுல உறுதிப்படுங்க. அப்ப அந்த கிருபை இறங்கும், அழைத்தவர் கிருபையை தருவார், அவர் அழைத்த அழைப்போ கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமென். அதுல உறுதியாக இருங்க. அதே வேளையில விவாகம் பண்ண வேண்டும் என்பது உங்களுடைய அழைப்பு என்றால், நான் விவாகம் பண்ணாம இருக்கிறதா மேன்மை மேன்மைன்னு சொல்லிக்கிட்டு அப்படி தடுமாறி கொண்டிருக்காத. கர்த்தர் உனக்கு தருகிற நபரை நீ என்ன பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கொண்டு சாட்சியாய் வாழு. அல்லேலூயா. இதுல சிலருக்கு ரொம்ப தடுமாற்றம். ஒருவர் உண்டு, 40-45 வயசு ஆயிட்டு அவருக்கு, அதுக்கு பிறகும் சிலவில ரொம்ப இதா இருப்பார். என்ன பாஸ்டர் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ஒரே போராட்டமா இருக்கு, கல்யாணம் பண்ணணுமா பண்ணாண்டாமா, 45 வயசாச்சு இனியா தீர்மானம் எடுக்காண்டாமா, சிலருக்கு இப்படி தடுமாற்றம். ஆனால் நம்ம ஸ்தாபனத்திலே 2 ஊழியக்காரங்க என்று சொன்ன வார்த்தையை வச்சு நான் சொல்றேன், அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகாம கடைசி வரை நல்லா ஊழியம் செய்து வெற்றியாய் ஓட்டத்தை முடிச்சாங்க. 2 பேர்ட்டையும் நான் கேட்டிருக்கேன், என்னண்ணே நீங்க காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தீங்கன்னா ஏன் இப்படி பாடுபடுறீங்க, இந்த வயசுலையும் சமைச்சு சாப்பிடுறீங்க, இந்த வயசுலையும் இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. அப்போ அவர் 2 பேரும் சொன்னது தான், என்ன சொன்னாங்கன்னா, நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லலை, பாஸ்டர் கல்யாணம் பார்த்தாரு, எங்க குடும்பத்துல கல்யாணம் பார்த்தாங்க, ஆனா ஒன்றும் நடக்கலை, நானும் அதை கண்டுகிடவே இல்லை, அப்படியே ஊழியம் செய்து இவ்வளவு தூரம் வந்துட்டேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்து கேட்டது. அப்போ அவங்க கல்யாணம் பண்ணணும்னோ பண்ண மாட்டேனோ ஒரு தீர்மானம் எடுக்கலை, அவங்க பாட்டுக்கு நானு ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னா என்னுடைய பெற்றோர் பார்த்து வைப்பாங்க, இல்லைன்னா என்னுடைய பாஸ்டர் என்ன செய்வாங்க, பார்த்து வைப்பாங்க. அது இல்லாட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நான் இப்படியே என்ன செஞ்சிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன். அப்ப மனசுல ஒரு போராட்டம் இல்லை, சஞ்சலம் இல்லை, இதுவா அதுவா என்கிற தடுமாற்றம் இல்லை, நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா போயிட்டே இருப்போம். என்னைக்கு கர்த்தர் பெற்றோர் மூலமாகவோ அல்லது இந்த பெரியவர்கள் மூலமாகவோ பாஸ்டர் மூலமாகவோ பார்த்து வைக்கட்டும், அந்த சித்தம்னா பார்த்து வைக்கட்டும், இல்லைன்னா பேசாம என்ன செய்வோம், எப்படி இதெல்லாம் ஒத்து வரலையோ ஒத்து வரலையோ. இது உண்மை. நம்ம ஸ்தாபனத்துல 2 பேரும் இப்போ இல்லை, போயாச்சு. 2 பேர் சொன்ன வார்த்தை எனக்கு அதுல இருந்தா ஒரு வெளிச்சம் கிடைச்சது. அப்ப போட்டு சில பிள்ளைகள்லாம் அப்படிதான், 18 வயசு 20 வயசு வரும் பொழுது ஒரே உபவாசமும் ஜபமும், நான் கல்யாணம் பண்ணணுமா பண்ணாண்டாம் பண்ணணுமா பண்ணாண்டாம். நீ அதுக்கு உபவாசி ஜபிக்கிறதுக்கு நாலு ஆத்மாக்கள் ஆதாயமா இருக்கு, என்ன பண்ணலாம், நீ உபவாசி ஜபிக்கலாம். இதை இதை கேர எடுக்காத ஆண்டவர் பாதத்துல வச்சிரு, அது வேணும்னா தருவாரு வேண்டாம்னா என்ன தம்பி, தோத்துறோம் கசருக்கு சோத்துறோம். இந்த குழப்பம் வரவே கூடாது. அது ஊழியத்துல வர்றது சிலருக்கு தான் ரொம்ப போராட்டம்,
போராட வேண்டாம், ஆண்டவரே நான் என்னையே உங்க கையில தந்துட்டேன், என் வாழ்க்கையே நீங்க தான், நீங்க எது எப்படி வச்சீங்களோ அப்படி நடக்கும், இப்படி உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. சரி, இதான் அழைத்த அழைப்பு. இத ஒன்று கொரிந்தியர் ஏழுல விருத்த சேதனம் இல்லாமை, அடிமை சுயாதீனன், விவாகம் ஆகாதவர் என்றெல்லாம் பிரித்து நிறைய சொல்லி இருக்கிறார். இதுல நீ அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலை நிற்க வேண்டும், தடுமாற்றம் வேண்டாம். இதுல நான் இன்னொன்னு சேர்த்துக்கிறேன், சிலருக்கு நான் முழு நேர ஊழியத்து போகணுமா, அரை நேர ஊழியத்தை செய்யணுமா? இந்த அரை நேர ஊழியம்னு ஏதாவது பைபிள்ல இருக்கா? நம்ம உண்டாக்கி வச்சுக்கிட்டோம் பகுதி நேர ஊழியம். எப்படி பகுதி நேர? அப்படி இருக்கா பைபிள்ல? ஒரு வார்த்தை அப்படி இல்லவே இல்லை. அதாவது எல்லாருமே ஊழியம் செய்யணும், அதுதான் பகுதி நேர ஊழியம் சொல்றது. எல்லா ரட்சிக்கப்பட்ட விசுவாசியும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா ஏதாவது ஒரு ஊழியம் நம்ம செய்யணும். ஒன்றில் சுவிசேஷ ஊழியம், அல்லது எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஊழியம், மிஷனரி ஊழியத்தை தாங்குகிற பணிகள், அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய திட்டங்கள் என்று ஏதோ வந்த இயேசுவின் நாமத்துல நம்ம என்ன பண்ணிட்டே தான் இருக்கணும், ஊழியம் செய்யணும். இது எல்லாரும் செய்யற ஊழியம். அதே வேளையில் சிலரை வாழ்க்கை முழுவதுமே ஊழியத்துக்கு ஒப்பு கொடு, நீ உலக வேலை பார்க்க வேண்டாம், உனக்கு சாப்பாட்டுக்காக, உனக்கு உணவுக்காக, உனக்கு ஒரு காரியத்துக்காக நீ என்ன பண்ண வேண்டாம், ஒரு வேலை செய்யண்டாம், தொழில் செய்ய வேண்டாம், நான் உன்னை பார்த்துக் கொள்ளுகிறேன், நீ என்னுடைய வேலையை செய் என்று எஜமான் அழைக்கிறார். அல்லேலூயா. அப்படி அழைக்கப்பட்டவர்கள் எதற்கு வர வேண்டும்? முழு நேர ஊழியத்துக்கு வரணும். இப்ப இந்த விஷயத்திலையும் சிலருக்கு ஒரே குழப்பம், நம்ம முழு நேர ஊழியத்து போகணுமா வேண்டாமா, ஆண்டவரின் அழைச்சாரா இல்லையா, இந்த தடுமாற்றமும் உங்களுக்கு வேண்டாம். அல்லேலூயா. உங்கள் உள்ளத்திலே இப்படிப்பட்ட பிரசங்கம் பண்ணும் பொழுது உடனே ஒரு ஆவியிலே ஒரு இது உண்டாகுதா? அப்ப கர்த்தருடைய அழைப்பு உங்க வாசல தட்டுதுன்னு அர்த்தம். அழைக்கப்படாதவங்களுக்கு இது ஒன்றும் டச் பண்ணவே செய்யாது. ஊழியத்தை பற்றி பேசினா, ஊழியத்திற்கு அழைப்பு கொடுத்தால் முழு நேர ஊழியத்துக்கு வாங்கல் என்று சொல்லும் பொழுது யாருக்குள்ளே அந்த ஒரு கிரியை உண்டாகும்? அழைக்கப்பட்டவருடைய உள்ளத்துல தான் என்ன உண்டாகும், அந்த கிரியை உண்டாகும். அழைக்கப்படாதவருடைய உள்ளத்துல அது உணர்வே வராது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் எப்ப ஊழியத்தை பற்றி அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் உனக்குள்ள என்ன வருது, ஒரு போராட்டம் வருது, ஆவியிலே ஒரு போராட்டம் வருது. அப்ப இப்படி வந்தா என்ன செய்யணும்னா, சாமுவேல் சொன்ன மாதிரி, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். பவுல் சொன்ன மாதிரி, ஆண்டவரே நீர் என்ன செய்ய, நான் என்ன செய்ய நீர் சித்தம்மார், இப்படி ஒரு ஒப்பு கொடுத்தேன். அதை நீங்க செய்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். புரியுதா? ஆண்டவருடைய அந்த ஆவியில் போராட்டம் ஊழிய விஷயத்துல வருதுன்னா, நீங்க உடனே ஆண்டவரே எதுவானாலும் உங்க சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன், அப்படியே ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவர் சித்தத்துக்கு. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருந்தாருன்னா அதுக்கு பிறகு கரெக்டா கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. நீங்க நான் அர்ப்பணிச்சிட்டீங்கல்ல, நீங்க தடை பண்ணல இல்ல, இடம் கொடுத்துட்டீங்க, இடம் கொடுத்தா போதும், அதுக்கு பிறகு அவர் கிரியை செய்வார், எப்படி செய்யணுமோ அப்படி செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இந்த ஊழியத்திற்கு அர்ப்பணித்து புறப்பட்டு வரணும்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி நான் பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னேன், வீட்டில் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன், திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பாஸ்டர் ஓகே சொல்லணும், திங்ஸை தூக்கிட்டு காட்டாத்துறைக்கு போகணும், அவ்வளோதான். இப்படி வந்து பாஸ்டர்கிட்ட போய் பேசுனா அவர் ஜெபிப்போம் பார்ப்போம்ட்டார். எனக்கு ரொம்ப குழப்பம் ஆயிடுச்சு. நான் ரெடியா இருக்கேன், பெட்டி படுக்க எல்லாம் ரெடி, இவர் ஆமான்னு சொன்னா வான்னு சொன்னா போதும், என்ன செஞ்சிடலாம், தூக்கிட்டு வந்துடலான்னா இவர் ஜெபிப்போம் பார்ப்போம்ட்டாரு. இப்படி ஒரு வருஷம் போயிட்டு நான் திரும்ப போய் பேகெல்லாம் திறந்து வச்சுட்டு திரும்பவும் வீட்டில, ஒரு வருஷம் பட்டப்பாடுக்கு ஒரு அளவு கிடையாது, என் பாட்டுக்கு ரோடு ரோடா தெரிவேன், சுவிசேஷ ஊழியம், வீடு வீடா, வீட்டுக்குள்ள போக மாட்டேன், வெளியே லெட்டர் பாக்ஸ்ல டிராக்டர் போட்டுட்டு போவேன், இப்படிதான் ஊழியம் செஞ்சுட்டே இருந்தேன், நடைபயணமா ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வருஷம் ஆகும் பொழுது திடீரென்று பாஸ்டர் ஒரு ஆளை மூலமாக சொல்லியிருந்தார், அப்ப நான் ரெடியா இருக்கிறேன்னு சொன்னோன்ன திரும்ப கூப்பிட்டு சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. அப்புறம்தான் நான் கேள்விப்பட்டேன், ஏன் ஒரு வருஷம் டிலே, எங்க சொந்தக்கார
எல்லாரும் அந்த சபையில விசுவாசிகள், ஒன்னா நம்பர் விசுவாசிகள். அவங்க தான் எதிர்ப்பு எனக்கு ஊழியத்துக்கு வரக்கூடாது. இதனால தான் பாஸ்டர் கொஞ்சம் யோசித்து ஜெபிப்போம் பார்ப்போம்னு சொன்னார். ஆனா ஒரு வருஷம் நான் காத்திருந்தாலும் அந்த அழைப்பும் நஷ்டப்படல. ஆண்டவர் எங்க கொண்டு வைக்கணுமோ அங்க கொண்டு வச்சுதான் ஊழியத்துல எழுப்பினார். அல்லேலூயா. இதுக்கு இடையில எத்தனையோ போராட்டம் வந்துச்சு. அவங்க எது போராடினாங்க, சிலர் எல்லாம் எங்க கண்ணு முன்னாலும் இப்படி ஜிப்பா போட்டு ஊழியம் செய்யக்கூடாது, நீ கோட்டு சூட்டு போட்டு என்ன பண்ணும், நல்ல ஹைஃபை ஸ்டைல்ல ஊழியம் செய்யணும், அதுக்கு வேணா நாங்க காசு தரோம், நீ போய் படி. அப்ப எனக்கு அது குழப்பமா இருந்துச்சு. நான் ஜிப்பாய் ஆசைப்பட்டு வரல, ஆனாலும் ஒரு குழப்பமா இருந்த. ஆண்டவர் ஜோமன், அப்ப ஆண்டவர் எனக்குழு சிந்தனையை தந்தார், நீ எங்க ரசிக்கப்பட்ட, இதே சபை காட்டாத்திர சபை தான், பாஸ்டர் தாமஸ் ஐயாவுடைய சபையில தான் ரசிக்கப்பட்டது எல்லாம். அப்போ நீ எங்க வளர்ந்த, அங்கதான் வளர்ந்த, அங்கே ஊழியத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அப்ப நீ அங்கதான் ஊழியம் செய்யணும், வேற எங்கேயும் போக கூடாது. ஏன்னா கத்தர் அதுக்கு தான் நம்மளை சின்ன பிள்ளைகளே கொண்டு வச்சு என்ன பண்ணியிருக்காரு, அந்த குறிப்பிட்ட சபையில வச்சு வளர்த்திருக்கிறார். உங்களை ஃபுல் காஸ்பல் சபைக்குள்ள கொண்டு வச்சு ஆண்டவர் வளர்த்த நோக்கம் என்ன? நீங்க அசம்பிளி சப் கார்டில் போய் ஊழியம் செய்யுக்கா, எப்படி வேற ஏதாவது போய் ஊழியம் செய்யிருக்கா? கோட்டு சூட் எல்லாம் போட்டுட்டு, டை கட்டிட்டு, பூட்ஸ் காலோட மேடையில் நின்றுக்கிட்டு அப்படியெல்லாம் நினைக்கிறீங்களா? இல்லை, நீ ஒன்ன வளர்த்த இடத்துல தான் நீ ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. எனக்கு அந்த அழைப்பெல்லாம் வந்துச்சு, வாய்ப்பெல்லாம் இருந்தது. இது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, உண்மையே சொல்றேன். சிப்பா போடுறது வெட்டி கட்டுறது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுல வேற அந்த டைம் எனக்கு கழுத்துல வேற ஒரு கட்டி வேற இருந்துச்சு. காலர் வச்சா தான் கொஞ்சமா அதை என்ன செய்ய முடியும், மறைக்க முடியும். அப்போ அதெல்லாம் ரொம்ப தடைகள் தான். ஆனாலும் சரி, தேவன் வைத்த வழியில நம்ம இருக்கணும் என்று சொல்லிதான் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்த பொழுது ஒரு வருஷம் காத்திருந்து அப்புறம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தர் கிருபையா நல்லா தான் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. வாலிபனே, சகோதரனே, சகோதரியே, நீ ஊழியத்திற்கு அழைப்பு அடிக்கடி உள்ளத்துல வந்துட்டு இருக்குன்னா எத்தனை வருஷமா இப்படி தடுமாற்றத்துல நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய்? இன்றைக்கு கர்த்தருடைய கையிலே ஒப்பு கொடு. அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை அழைத்தது உண்மையென்றால் இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா என்று சொல். ஹட்சன் டெய்லர் அவர் வந்து எப்படி ஊழியத்துக்கு போனார்னா, சைனாவிலே பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கிறத கேள்விப்பட்டாராம். அப்ப இவர் ஜோமன்னார், ஆண்டவரே நீர் சீனாவில் பெரிய காரியம் செய்வீரானால் என்னையும் கொண்டு போகும், என்னையும் கொண்டு போகும். அவரே ஆண்டவர் சீனாவுக்கு கொண்டு போய் வல்லமையாக பயன்படுத்தினார். அல்லேலூயா. அழைப்பில் பல விதங்கள் இருக்கிறார். அவர் கேட்டு வாங்கி போயிருக்கார், அப்படிதானே, நீர் செய்தா என்னையும் கொண்டு போகும் சொல்லி, அதையும் ஆண்டவர் கனம் பண்ணி இருக்கிறார். அதனால ஊழியத்திற்காய் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை அழைத்தது உண்மை என்றால் அந்த வாசல்களை டக்கு டக்குன்னு தரப்பாரு, அழகா நடத்துவார். அல்லேலூயா. ஒரு கலக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. சாத்தான் கலக்குவதற்கு முயற்சிப்பான், தடுமாற பண்ணுவான். தேவ பிள்ளையே, உன் அழைப்பிலே நீ ஒருபொழுதும் தடுமாறக்கூடாது. எந்த அசைவு வந்தாலும் உடனே இயேசு பாதத்துல விழுந்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு வருஷம் நான் வீட்டுல காத்திருந்த நாட்களிலே ஊழியத்தை பற்றி பெரிய போராட்டங்கள் வந்தது உண்டு. அப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் விழுவேன், கொஞ்ச நேரத்தில் அதை தெளிவாக்கிடுவாரு. ஒரு முறை பிதா குமாரன் பரிசுத்தாவிய பற்றி சாத்தான் குழப்பு குழப்பம்னு குழப்பி விட்டான். என்ன பயங்கரமான குழப்பம், மண்டையே குழம்பிரும் போல, இது என்ன இது என்ன? அப்புறம் பார்த்தேன், பேசாம ஆண்டவர் பாதத்தில் விழுந்தேன். ஆண்டவரே இதுக்கு தெளிவான விளக்கம் தாருன்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது அடுத்து நான் வாசித்த வசனங்கள், எங்க பாஸ்டருடைய பிரசங்கங்கள், இவைகள் மூலமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவியான குறித்த தெளிவை எனக்கு தந்தார். அல்லேலூயா. நான் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டு அவர் சொல்லி தந்திருந்தா கூட இவர் சொன்னது சரியா தப்பான எனக்கு அடுத்த சந்தேகம் வரும். ஆனா அவற்றை கேட்காமலே நான் ஆண்டவர் பாதத்தில் விழுந்த வேளையில கர்த்தர் பாஸ்டர் மூலம் பேசினாரு, கர்த்தர் வசனம் மூலம் பேசினார். அல்லேலூயா. இன்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியெல்லாம் பேசும்பொழுது நான் யோசிப்பேன், அன்னைக்கு நம்மளை மென்டல் ஆக்கி விட்டுற பார்த்தான் சாத்தான்.
பயங்கரமான துருபதேசத்தில் ஆக்கிர பார்த்தா ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அதனால உபதேச விஷயத்திலும் சரி, அழைப்பின் விஷயத்திலும் சரி, உன் கல்யாண விஷயத்திலும் சரி, தேவ பிள்ளையே ஒரு பொழுது நீ தடுமாற்றத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. எந்த காரியத்துல தடுமாற்றம் வந்தாலும் மனுஷன்ட போகாத, உன் ஆண்டவர் இயேசுடைய பாதத்திலே நீ விழு, அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னோடு பேசுவார். அல்லேலூயா. நீ அடுத்து இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உனக்குள்ள இருக்க சந்தேகத்துக்கு அழகாக தெளிவு தருவார். ஆமென். பாஸ்டர்ஸுடைய பிரசங்கத்தை நீங்க கேட்கும் போது நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க, அவங்க மூலம் ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இப்படி தெளிவா நடத்துவார். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர், வாலிபர்கள், பெரியவர்கள், யார் இந்த கூட்டத்துல இருக்கிறீங்க, ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மீதியை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. எனக்கு பிள்ளைகள் இருக்கே, உன்னை அழைத்தவர் உனக்கு பிள்ளைகளை உண்டென்று அறிந்திருக்கிறார். ஆமென். உன்னை அழைத்த அழைப்புக்குள்ளே உன் மனைவியும் சேர்க்கப்பட்டிருக்கிறார், உன் பிள்ளைகளும் சேர்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இவரை மட்டும் அழைச்சி பயன்படுத்திட்டு அவர் மனைவியும் பிள்ளைகளையும் கண்டுகிடாம விடக்கூடிய எஜமானனா அவர்? அந்த எஜமானன் யார் தெரியுமா? உன் வீட்டில் ஒருத்தன் வேலை செய்தா சாயங்காலம் போகும்போது அவன் கையில் என்ன கொடுத்து விடு? கூலியை கொடுத்து விடுன்னு சொல்லியிருக்கார், பைபிளில் இருக்கு. நீ கூலியை கொடுக்காம நாளைக்கு தாரேன்னு சொல்லி அவனை அனுப்புன, அவன் வீட்டில் போய் அவன் பிள்ளைகள் பட்டினியாக கிடக்குது, ஐயோ என்று அழும். உன்னை நான் தண்டிப்பேன், உன் மேலே அந்த பழி வரும் என்று கர்த்தர் எச்சரித்தவர். அப்போ நம்மளையே பூலோக எஜமான்களா நம்ம இருக்கும் பொழுது உன் கீழே இருக்க ஆளுக்கு கரெக்டா சம்பளம் கொடு, கூலி கொடுன்னு சொன்னவர் அவர் செய்யாம இருப்பாரா? அவர் ஊழியத்துக்கு அழைத்து விட்டு உன் பிள்ளைக்கு சாப்பாடு தராம இருப்பாரா? உன் பிள்ளைக்கு துணிமணி தராம இருப்பாரா? உன் பிள்ளைய படிக்க வைக்காமல் இருப்பாரா? ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார். அந்த கண்மலையாகிய கர்த்தரை நம்பித்தான் இந்த ஊழியத்திலே வரன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளையே உன் மனசை போட்டு கலக்காத, கலக்கிறதே சாத்தானுடைய ஒரு தந்திரம். ஆண்டவர் பாதத்துல வாங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீங்க சொல்றத நான் கேட்கிறேன் அப்பா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரிவினையற்றவர்களாயிருங்கள், பாவமற்றவர்களாயிருங்கள், வழக்குகள் அற்றவர்களாயிருங்கள், இடரல் அற்றவர்களாயிருங்கள், தடுமாற்றம் அற்றவர்களாயிருங்கள். Hallelujah. Glory to Jesus. Glory to Jesus. Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஜோமண்ணுங்க ஆண்டவரிடத்துல, எல்லாரும் தனிப்பட்ட முறையில் ஜோமண்ணுங்க ஆண்டவரிடத்துல. எங்கேயாவது பிரிவினையின் சிந்தனை இருக்கிறதா, மன்னிப்பு கேட்டு அதை சரிப்படுத்திருங்க. உங்க வாழ்க்கையில எங்கேயாவது பாவம் இருக்கிறதா? கொஞ்சம் வருஷங்களா, கொஞ்சம் மாசங்களா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி செய்த பாவம் இப்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா தலை தூக்குது, யாருக்காவது அப்படி இருக்கா? நீ திரும்பவும் இயேசு பாதத்துல விழணும். அன்றைக்கு நீ முழு பாவியா இருந்த சமயத்துல அந்த பாவத்தை எப்படி ஜெயித்தீங்க? இயேசுவின் கிருபையினாலதான். உங்க தரமா ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு திரும்ப சில பாவங்கள் வந்து உள்ள ஏறிட்டு லேசா, இதுல இருந்து முழு விடுதலை பெறுவதும் இயேசுவின் கிருபை தான், இயேசுவின் கிருபை தான். இப்ப நம்ம திறமையினால அல்ல, அன்னைக்கும் கர்த்தருடைய கிருபையினாலதான் பரிசுத்தம், இன்னைக்கும் கர்த்தருடைய கிருபையினாலதான் பரிசுத்தம், பாவம், மன்னிப்பு எல்லாம். அதனால சிலர் இந்த பாவங்களோடு போராடி மனசு கலங்கி, நான் பாவி, நான் பாவி, இப்படி ஒரு குழப்பத்துக்குள்ள சாத்தான் கொண்டு வந்திருக்கிறான். நீ மறுபடியும் உள்ளம் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லு, அப்பா 99 ஜெயம் இருக்கிறது, இந்த 1 என்னை போட்டு போராடுது. ஒரு சத்தை தைலக்காரனுடைய தைலம் முழுவதையும் நார பண்ணுது, இதை சரிப்படுத்தி தாங்கப்பா, என்ன பண்ணீங்கப்பா, நான் பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், மன்னிங்க என்று சொல்லி உண்மையா தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. பாவமற்ற ஆத்மாக்களாய், பாவமற்ற சபைகளாய் நாம் எழும்ப வேண்டும். இது பரிசுத்தருடைய ராஜ்யம், இது பரிசுத்த ராஜ்யம்.
ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. ஓ பாவத்திலிருந்து விடுதலை, பிரிவினைவாதங்கள் இருந்து விடுதலை, வழக்குகள் சண்டைகள் இவைகள் இருந்து விடுதலை. குளோரி ஹலெலூயா ஹலெலூயா. நான் பிறருக்கு இடரல் இல்லாமல் வாழ வேண்டும். நான் தடுமாற்றம் இல்லாமல் தெளிவுடன் வாழ வேண்டும். சில வேளை வசனத்தை பற்றி சந்தேகம், எதுக்கெடுத்தாலும் உடனே இயேசுவைத்தான் தேடணும், இயேசுவைத்தான் தேடணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு உங்கள் பாஸ்டர் மூலம் கரெக்டாக பேசுவார், உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், கர்த்தர் அழகாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஊழியத்தின் அழைப்பு இந்த நாளிலும் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறதா? உன் கண் முன்னே உன் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தம்பி, அவனை எழுப்பி உனக்கு முன்னால சாட்சியாக கர்த்தர் நிறுத்தினார். வாலிபத்திலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன்னு ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களில் யார் இருக்கிறீர்கள்? என்னை கர்த்தர் அழைக்கிறார், இந்த ஊழியத்திற்கு நானும் அர்ப்பணிக்கிறேன், எனக்கா சோமனுங்க அப்படி சொல்றவங்க இருந்தா எழும்பி நில்லுங்க. வாலிபனே, வாலிப தம்பி தங்கச்சி, உன் உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் அப்படி பேசுறாருன்னா நீ எழும்பு. ஹல்லேலூயா. என்னோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இன்று மட்டுமல்ல, சில முறைகள் ஆண்டவர் என்னோடு இதை பற்றி பேசி இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள், உன் உள்ளத்திலே அந்த அழைப்பின் சத்தம் துணித்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். தடைப்படுத்தாம தடைப்படுத்தாம இந்த கூட்டத்தின் நடுவிலே சாட்சியாக நீ எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் நாங்கள் ஆயத்தமா இருக்கோம். ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் படிக்க வைப்பார், உன்னை செய்ய வேண்டியது செய்வார், ஏற்ற காலத்தில் உன்னை கொண்டு வருவார். ஆனா இன்றைக்கு அந்த அர்ப்பணிப்பு, அந்த அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. இன்னும் யார் இருக்கிறீர்கள், யார் இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எழுமுங்க பிரதர், எழுமுங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். Glory, hallelujah, hallelujah, hallelujah. Oh, praise God. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே பாக்கியமான சேவையிலே, பாதம் பணிந்து செய்திடுவே, பாக்கியமான சேவையிலே, பாதம் பணிந்து செய்திடுவே, ஆயுள் முடியும் வரை ஊழியம் செய்வேன். நீர் சொல்வதை செய்வேன், நீர் என்னை பயன்படுத்தும், உருவாக்கும், என்னை நிரப்பும். அழைத்தவர் பிள்ளைகளை நிறைத்து நடத்துவீராக, அபிஷேகித்து நடத்துவீராக. உம் சிந்தையா, உம் சத்தியத்தா, உம் நடத்துதலா இந்த அழைக்கப்பட்ட பிள்ளைகளை இப்பொழுது நிரப்புவீராக. இப்பொழுது உமது நல்ல ஆவியானவர் செவ்வையான வழியிலே இந்த பிள்ளைகளை நடத்துவீராக. உலரமக பரக்கமல கபரகுனக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் ஜீசஸ். அழைக்கப்பட்ட பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கிரியை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் புதிதாய் இறங்குவதாக. தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய வரங்கள், தேவனுடைய
விசேஷித்த தரிசனங்கள், தேவனுடைய வெளிப்பாடுகள், தேவனுடைய வழி நடத்துதல்கள் உங்களுக்கு உண்டாவதாக. நடத்துவீராக ராஜா, கரம் பிடித்து நடத்துவீராக ராஜா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் கரம் பிடித்து நடத்துபவர். ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். தேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானே தேவே, ஆண்டவ சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானே தேவே. அழைத்தீரே. முன்னால எழும்பி நிற்கிறவர்கள் ஃப்ரண்ட்ல வந்து முழங்கால் போடுங்க, பாஸ்டர்ஸ் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் முன் வரிசையில வந்து முழங்கால் போடுங்க. அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் கன்வென்ஷன் முடிந்த பிறகு கண்டிப்பாக உங்க பாஸ்டர்ஸ்ட பேசுங்க, பேசி ஒரு ஆலோசனை பெற்று தொடர்ந்து நீங்கள் முன் செல்லுவீர்களா? இப்பொழுது ஒரே ஒரு காரியத்தை கேட்டு ஜெபித்து நான் முடிக்க போறேன். இருக்கிற தேவ பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். நீங்க இருக்கிற இடத்துல உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் சபையின் மூலமாக உங்க ராஜ்யத்துக்கு நான் உழைப்பேன் ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல சுவிசேஷ ஊழியத்துல, ஜப ஊழியத்துல. ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் 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 இன்று ஒரு தீர்மானம் எடுத்து இயேசுவின் ராஜ்யத்துக்காக நான் உழைப்பேன், என் சபையில ஏதோ ஒரு பணிவிடையாவது நான் செய்வேன் சொல்லி தீர்மானம் எடுத்து கர்த்தர் சமூகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவர் அந்த கிருபைகளை உங்களுக்கு தருவார், உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம், நல்லா ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமென் ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, பரிசுத்த ஐக்கிய ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். கொரிந்தியருக்கு சொன்னதிலே சில காரியங்களை தியானித்தோம், ஜெபித்தோம். சில தேவ பிள்ளைகள் ஊழியம் செய்வேன், முழு நேரமாக கத்தர் பணி செய்வேன் என்று வந்திருக்கிறார்கள். அவர்களை கரம் பிடித்து நடத்துவீராக, அவர்களுக்கு வழிகளை திறப்பீராக. நீர் கரம் பிடித்த கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் அடைபடாதிருக்க, கதவுகள் திறந்திருக்க, ஓ ஹல்லேலூயா, எவ்வளவு அழகாய் காரியங்களை செய்து அதே போல செய்தருளும் ஐயா. அப்படியே நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு வைத்த ஊழியத்தின் பங்குகளை செய்வோம் என்று அர்ப்பணித்து ஜெபித்த பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த நாட்கள்ல இயேசுவுக்கு சாட்சிகளாக, இயேசுவுக்காய் கிரிய செய்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். இந்த கன்வென்ஷனுடைய இரவு கூட்டத்தை ஆசீர்வதிப்பீராக, உடைய பிள்ளைகளுக்கு மதிய உணவை ஆசீர்வதியும், பரிசுத்தாவி கூட்டத்தை ஆசீர்வதியும், பயணங்களில் எல்லாம் கூடுகிறோம். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், கர்த்தருடைய சபையோடும், பரிசுத்தவான்களோடும் உண்டாயிருப்பதாக ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.